சென்னையின் நம்பர் ஒன் மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்க்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுர உணவை சென்னையிலே ரசிக்கலாம். Your train vacation to Malaysia starts from ₹24,999 only with GT Holidays, South India's number one travel brand. ஆர்டிஐன்றது யாருனாலையும் போட்டுவாங்களா? இப்போ நீங்கள் போட்டாலே அதே தகவல் தானே வரப்போகுது, இல்லை வேறு ஏதாவது புதுசாக வருமா என்ன? வன்னியர்கள் கல்வி வேலைவாய்ப்புகளில் அவர்களுடைய தற்போதைய சூழல் என்ன, அவருடைய எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு அவர்களுக்கான பிரதிநிதித்துவம் கிடைக்கிறதா இல்லையா, அதற்குரிய தகவல்கள் தமிழ்நாடு அரசிடம் இருக்கிறதா இல்லையா? 108 சமூகம் எம்பிசியில அதிகமா வன்னியர் சமூகம் தான் பலனடையுது அப்படின்ற ஒரு பார்வை எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க, ஆமாவா இல்லையா? இல்ல, அது 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 மறுக்க முடியாத உண்மை, நான் மறுக்கல. இங்க இருக்கிற பிறமொழியாளர்கள் வன்னியர் சமூகத்தை சேர்ந்த அல்ல டிஎன்சிஐ சேர்ந்த எம்பிசி என்கிற சர்டிஃபிகேட்டை வாங்கி இங்கு தமிழ்நாட்டு அரசுடைய அத்தனை சதவீதம் பெறுகிறார்கள். என்கிட்ட டேட்டா செட், நான் வேணுமா வாங்க ஒரு கல்லூரிக்கு போவோம், அதுக்கு நீங்களே மாதேஷே ஆதன் தமிழ் சார்பாக ஒன்று எடுத்துங்க. வடநாட்டுக்கார வேற ஆள் வந்து உட்கார்ந்து பெரும்பான்மை சமூகம் அதிகாரத்து வருவது எப்படி அனுமதிப்பான்? உங்களை போல ஒரு பத்திரிகையாளர் கேட்டால் பாட்டாளி கட்சி நடத்திய போராட்டத்தில் உங்களுக்கு அழைப்பு கொடுத்தால் நீங்கள் கலந்து கொள்வீர்கள் என்றால், ஆமாம், சமூக நீதி போராட்டத்தை மறுத்து ராமதாஸ் ஐயாவோ என் தமிழ்ச்சாதிகள் யார் அழைத்தாலும் எனது தமிழ்ச்சாதி மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான உயர்பதவிகள், வேலைவாய்ப்பு உரிமைகள், கல்விக்கூடங்களில் உரிய கல்வி படிப்பிற்கான இடம் கேட்டு என் மக்கள் யார் போறாங்களோ அவர்களோட கைகோர்க்க நான் தயாராக இருக்கின்றன. கொந்தளிப்பு நியாயமானதுங்க இது, அதுக்குதான் நான் சொல்றேன். அதுல தமிழனின் கோபம், அதுல ஒரு அஞ்சு கலெக்டர் முக்கியத்துல போட, ஒரு அஞ்சு கலெக்டர் தாழ்த்தப்பட்ட மக்களை போட, ஒரு மூணு கலெக்டர் வன்னியரை போட, ஒரு ரெண்டு கலெக்டர் மத்த பிற்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகங்களை போட, சிறுபான்மை இஸ்லாமியர்களை போட, கிறிஸ்துவர்களை போட. டெல்லியில் உட்காந்துக்கிட்டு அவங்க ஒரு சாதிக்கு மட்டும் இந்த இந்திய நாட்டுடைய தூதராக நியமிப்பாங்க. 172 நாட்டில் ஒரு நாட்டு கூட ஒரு ஓபிசி கிடையாது, ஒரு எஸ்சி கிடையாது. 172 பேரும் ஒரே சமூகத்தினர். உச்சநீதிமன்றத்தில் இப்போ 60 நீதிபதி இருக்காங்கன்னா 60 நீதிபதியில் 50 நீதிபதி ஒரே சமூகம்னா என்னங்க நாடு இது? நான் வன்னியர்களுக்காக பேசலை. எந்த மக்களுக்கு சமூக நீதி மறுக்கப்பட்டிருக்கிறதோ அது வன்னாராக இருக்கலாம், குயவராக இருக்கலாம், தலித்துகளாக இருக்கலாம், முத்திரையராக இருக்கலாம், கள்ளராக இருக்கலாம், அகமுடையராக இருக்கலாம், தேவராக இருக்கலாம், யாதவராக இருக்கலாம், பிள்ளைமாராக இருக்கலாம், அல்லது பிராமணராக கூட இருக்கலாம். நான் அவரவர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு அவரவர்களுக்கான உரிய அங்கீகாரம், உரிய கல்வி, உரிய வேலைவாய்ப்பு உரிமை கிடைக்கப்பெற வேண்டும் என்பதுதான். மனிதகுல விரோத அரசை நடத்தி ஜனநாயகத்தை இன்றைக்கு படுபாதாளத்துக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிற, ஒரு சர்வதிகாரத்தை நோக்கி இந்திய நாட்டை அழைத்து சென்று கொண்டிருக்கிற நரேந்திர மோடியையோ அல்லது நரேந்திர மோடியின் தலைமையிலான அமைச்சர்களையோ அழைத்து இது போன்று கலைஞர் சிலை திறப்பு வைப்பது, கலைஞருடைய 100 விழாவுக்கு அழைத்து சிறப்பு செய்வது போன்ற இந்த செயல்களில் நான் உடன்படவில்லை, அதில் பங்கெடுத்துக் கொள்ள போவதும் இல்லை. அவங்க பலம் சார், அச்சாணி சார், எல்லா அவங்க சொன்ன அச்சாணி இல்ல, நீங்க ஒரு அச்சாணி, அதனால உங்ககிட்ட கேட்கறேன். அதே சொல்றீங்க, நன்றி. அவரே சொல்லியிருக்காரு அச்சாணி, அச்சாணியாக அவர் எல்லா கூட்டணி கட்சியும் சேர்த்து சொல்லியிருக்காரு. வேல்முருகனை அச்சாணியாக திமுக நினைத்திருந்தால் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு இடம் கொடுத்திருப்பாங்க. ஆதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணன் வேல்முருகன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் வேல்முருகன் அண்ணன். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். அமெரிக்காலாம் போயிட்டு ஒரு மாதம் பயணத்தில் இருந்துட்டு வந்திருக்கீங்க. உலக தமிழர்கள், அமெரிக்க தமிழர்கள் எல்லாம் பார்த்துட்டு, நம்மூர் தமிழர்கள், நம்மூர்காரங்களெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கீங்க. என்ன இந்த கொஞ்ச நாளைக்கு அரசியல், தமிழ்நாட்டு அரசியலுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு அந்த பக்கம் போயிட்டீங்களா எப்படி? இல்லை, அது நீண்ட நாட்களாக பல்வேறு நாடுகள் இருக்கிற தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக வருவதற்கான அழைப்புகள் வந்தன. பல நாடுகளில் என்னால் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இங்கே வேலைப்பளவின் காரணமாக இயலாமை நிலையிலிருந்து, தற்போது வட அமெரிக்கா தமிழ்ச்சங்கத்தினுடைய 37வது ஆண்டு விழாவில் அழைத்தார்கள். அந்த அழைப்பிற்காக அந்த மாநாட்டில் உலக தமிழர் நேரம் என்கிற தலைப்பில் பேசுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டது. அதில் கலந்து கொண்டு பேசுவதற்காக சென்ற இடத்தில் அமெரிக்கா நாட்டில் இருக்கின்ற பல்வேறு மாநிலங்களில் இருக்கின்ற தமிழ்ச்சங்கங்கள், ஒவ்வொரு தமிழ்ச்சங்கங்களும் தங்கள் மாநிலத்திற்கு வர வேண்டும், தங்கள் தமிழ்ச்சங்க கூட்டங்களில், பேரவை கூட்டங்களிலே கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை முன்வைத்தார்கள். அதனால் என்னுடைய பயணம் நீட்டிக்கப்பட்டு 30 நாட்களிலும் தொடர்ச்சியாக வெவ்வேறு மாநிலங்களுக்கு பயணம் செய்து
அந்த தமிழ்ச்சங்கத்தினுடைய நிர்வாகிகளோடு, அவருடைய குடும்ப உறவுகளோடு, பிள்ளைச்செல்வங்களோடு, தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழல் பல்வேறு விடயங்களை குறித்து அவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதிலாகவும் என்னுடைய உரைவாகவும் அந்த நிகழ்வுகள் அமைந்தன. உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியாக மன நிறைவாக இருந்தது. உங்களை போன்றவரிடத்தில் எனக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும். நாம் வந்து இந்த மொழிக்காக, இந்த இனத்திற்காக, உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழர்களின் வாழ்வுரிமைக்காக சமரசமற்று களத்தில் நின்று போராடுகிறோம். பணமோ பதவியோ எதையும் எதிர்பார்க்காமல் வம்பு தும்பு வழக்குகள் எல்லாவற்றையும் சந்தித்து நாம் இந்த களத்தில் நின்று கொண்டிருக்கிறோமே, நமக்கான ஒரு சரியான அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்கிற ஒரு வருத்தம் எனக்குள் இருந்தது. அந்த வருத்தம் இந்த அமெரிக்காவினுடைய பயணத்துக்கு பின்பு முழுவதுமாக கலைந்திருக்கிறது. காரணம், எங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் எமது உலக தமிழ் சமூகம் உற்று கவனித்து அதில் இருக்கிற நிறை குறைகளை கூறி எங்களை பாராட்டி அங்கீகரித்த ஒரு காட்சியை இந்த அமெரிக்கா பயணத்தின் போது நான் நேரில் கண்டேன். வன்னியர் உள் இடஒதுக்கீடு ஒரு பெரிய ஒரு அண்டம் நடுநடுங்க ஒரு போராட்டத்தை கையில் எடுப்பேன்னு ஐயா ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு. இந்த ஆர்டிஐ தகவல் தான் வந்து பெரிய பரபரப்பு ஏற்படுத்தி நீங்களும் கூட அதை ஒரு பெரிய சதியாக பார்க்குறீங்க, வன்னியர் சமூகத்துக்கு எதிரான சதியாக நீங்கள் கூட அதை தெரிவித்திருந்தீங்க. ஆர்டிஐன்றது யாருனாலையும் போட்டுவாங்களா? இப்போ நீங்கள் போட்டாலே அதே தகவல் தானே வரப்போகுது, இல்லை வேறு ஏதாவது புதுசாக வருமா என்ன? இல்லை, நீங்கள் போட்டாலும் நான் போட்டாலும் என்ன உண்மையான தகவல் இருக்கிறதோ அதை தர வேண்டும். அதுதான் ஆர்டிஐனுடைய பணி, தகவல் உரிமை ஆணையத்தினுடைய பணி. ஒன்று. ரெண்டாவது, கேட்கின்றவர்களும் ஒரு நியாயமான, தர்மமான, நீதியான, சரியான இடஒதுக்கீடு குறித்த செய்திகளை பத்திரிகை ஊடகங்களுக்கு தருவதற்கான கேள்விகள் அதில் இடம்பெற்றிருக்க வேண்டும். ஆனால் அப்படி அது அமையவில்லை. இந்த 10.5% என்பது உங்களுக்கு தெரியும், மதுரை உயர்நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் எதனால் உச்சநீதிமன்றத்தில் இறுதியாக அது என்ன கேள்விகள் எழுப்பப்பட்டன என்பது. வன்னியர்கள் கல்வி வேலைவாய்ப்புகளில் அவர்களுடைய தற்போதைய சூழல் என்ன, அவருடைய எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு அவர்களுக்கான பிரதிநிதித்துவம் கிடைக்கிறதா இல்லையா, அதற்குரிய தகவல்கள் தமிழ்நாடு அரசிடம் இருக்கிறதா இல்லையா, இதுதான் கேள்வி. மற்றபடி அவர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது என்றோ, சமூக நீதி வழங்கக்கூடாது என்றோ அந்த தீர்ப்பில் உரையில் எங்கேயும் குறிப்பிடப்படவில்லை. குறிப்பாக 2021 நம்முடைய இந்திய நாடாளுமன்றத்தில் 105வது அரசியல் சட்ட திருத்தத்தின் ஊடாக மாநில அரசுகளுடைய இதுபோன்ற உள் ஒதுக்கீடுகளை அங்கீகரிக்கின்ற ஒரு சட்டம் நிறைவேறியிருக்கிறது. அந்த அடிப்படையிலும் சரி, ஏற்கனவே கலைஞர் அவர்கள் வழங்கிய தற்போது உறுதி செய்யப்பட்டிருக்கிற அருந்ததியர், இஸ்லாமியர்கள் போன்ற இடஒதுக்கீடு விடயங்களிலும் சரி, எங்குமே ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசு அந்த மக்களுக்கு வழங்குகின்ற சமூக நீதியை குறித்தான புள்ளி விவரங்கள், டேட்டாஸ் அடிப்படையில் அதை சரியாக வழங்குகின்றீர்களா என்பதான கேள்வியை தவிர இதை அறவே செய்யக்கூடாது என்பது அல்ல. அந்த அடிப்படையில் தான் அந்த 10.5% நீங்கள் கூடுதலான தரவுகளை திரட்டி, புள்ளி விவரங்களை திரட்டி, பிற்பட்டோர் ஆணையத்தினுடைய பரிந்துரையோடு நீங்கள் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கைகளை மாநில அரசு எடுக்கலாம் என்பது அந்த தீர்ப்பின் சாராம்சம். இந்த பரிந்துரையை எடப்பாடி அவர்கள் சட்டமன்றத்தில் அறிவித்து நடத்திய போது தமிழ்நாடு பிற்பட்டோர் ஆணையத்தின் தலைவராக இருந்த நீதியரசர் தணிகாச்சலம் அவர்கள் தலைமையிலான அந்த ஆணையம், அந்த ஆணையத்தில் இடம்பெற்ற உறுப்பினர்களோடு கையொப்பமிட்டு அந்த பரிந்துரை பெறப்படவில்லை. அவசரத்தில் அதை உங்களுக்கு தெரியும், அந்த ஆட்சி முடிகின்ற அந்த தருவாயில் அது நிறைவேற்றப்பட்டது. தலைவர் என்ற முறையில் அவருடைய கையொப்பம் இருந்தது, ஆனால் அதிலிருந்து உறுப்பினருடைய கையொப்பங்கள் இல்லை. அது ஒரு மைனஸ் பாயிண்ட். ஏன் அந்த உறுப்பினருடைய கையொப்பம் இல்லை என்றால் அதற்குமான சில அரசியல் காரணங்கள் இருக்குது. சரி, அதில் உறுப்பினராக இருந்தவர்கள் இந்த வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீட்டை உள்ஒதுக்கீடு தருவதை எதிர்க்கின்றவர்கள், எதிர்க்கிற மனநிலையில் இருந்தவர்கள் அதில் இருந்தார்கள். ஓகே. அதனால் அடப்பாடி இயற்றிய சட்டத்துக்கு அந்த பிற்பட்டோர் ஆணையத்தினுடைய முழு பரிந்துரை பெறப்பட முடியவில்லை. ஆனால் இயற்றிய சட்டத்தை ஜனாதிபதிக்கு அனுப்பி ஒப்புதல் வாங்க வேண்டும். அப்படி ஒரு சூழல் அவர் வாங்குகின்ற போது அதையெல்லாம் குறித்து உச்சநீதிமன்றம் ஆய்ந்து அறிந்தபோதுதான் பிற்பட்டர் ஆணையத்தினுடைய தலைவருடைய கையொப்பம் இருக்கிறது, ஏனைய உறுப்பினருடைய கையொப்பம் இல்லை என்கிற கூற்றிலும் அது அடிபட்டிருக்கிறது. ஆக செய்ய வேண்டியது தற்போது அதற்காக ஆணையத்தின் நியமனம், அந்த ஆணையத்தினுடைய முழு பரிந்துரையுடன் கூடிய ஒரு மனுவும், அதே போன்று வன்னியர்கள் குரூப் 1லிருந்து குரூப் 4 வரையிலுமான ஒவ்வொரு ஆண்டும், அதாவது இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒவ்வொரு ஆண்டும் இந்த 69% இந்த எம்பிசி என்று வழங்கப்பட்ட 20% இடஒதுக்கீட்டில் வன்னியர்கள், இன்றைக்கு நான் சொல்கின்ற டிஎன்பிசியினுடைய குரூப் 1ல் இருக்கிற முதன்மையான பதவிகள், அதாவது நீதியரசர்கள், மேஜிஸ்ட்ரேட் என்று சொல்லக்கூடிய
பதவிகள். டிஎஸ்பி என்று சொல்லக்கூடிய தம் டிப்டி சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸ், கோட்டாட்சியர் என்று சொல்லக்கூடிய ஆர்டிஓ போன்ற பதவிகள், கமர்ஷியல் டேக்ஸில் அசிஸ்டன்ட் கமிஷனர், டிஆர் என்று சொல்லக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டார், இது போன்று உயர்ந்த பதவிகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் 89 இன்று வரையில் வன்னியர் சமூகம் தங்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு இடம் பெற்றிருக்கிறார்களா இல்லையா என்கிற அந்த புள்ளி விவரங்களை நீதிமன்றத்தில் தர வேண்டும் தமிழக அரசு. இதுதான், இதை தாருங்கள் என்கிற கோரிக்கை தான் நான் சட்டமன்றத்தில் நான் முன்வைத்தேன். அதை வந்து ஒன்று நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பின் ஊடாக அதை எடுங்க, அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு தரவுகள் டேட்டாஸ் தான் கலெக்ட் பண்ணி கொடுங்க, எங்களுக்கு நீதிமன்றம் கேட்டிருக்கு, அதை கொடுங்க நீங்கள். அதை கொடுத்து இந்த சமூக நீதி வழிவந்த அரசு, கலைஞர் வழிவந்த அரசு சமூக நீதி மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் எனது கோரிக்கை சட்டமன்றத்தில். அதுபோன்று பாமக மாவட்ட தலைவர் ஜி கே மணியினுடைய கோரிக்கையும் அதுதான். அப்போ இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் அவர்கள் எங்கள் இருவர் பெயரையும் சொல்லி, கண்டிப்பாக இது சமூக நீதி அரசு, சமூக நீதி வழிவந்த அரசு, இதை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் என்று தான் அறிவித்தார்கள். சரி, ஆக அந்த அறிவிப்புக்கு உயிர் கொடுங்கள் என்பது தான் எமது கோரிக்கை. இந்த சப்ஜெக்ட் கெட்டு போயிடக்கூடாது, அதனுடைய உண்மைத்தன்மை தெரியட்டும் தான் நான் குறுக்கிடவே இல்லை உங்களை, ஆனால் நான் கொஞ்சம் தெளிவு பிறக்கணும்னு நான் நினைக்கிறேன். கேளுங்க, இது ரொம்ப நாட்களாகவே இந்த விவாதம் இருக்குது. அந்த 108 சமூகம் எம்பிசியில் அதிகமாக வன்னியர் சமூகம் தான் பலனடையுது அப்படின்ற ஒரு பார்வை எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க, ஆமாவா இல்லையா? இல்லை, அது 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 மறுக்க முடியாத உண்மை, நான் மறுக்கலை. அப்புறம் நான் எனக்கு டிஜிபி கிடைக்கல, எனக்கு டிஎஸ்பி கிடைக்கலன்றீங்க, அதை நான் சொல்கிறத முழுசாக கேட்டுட்டு நீங்கள் கேள்வி கேளுங்க. அதாவது இப்போ உங்களுக்கு தெரியும், வடதமிழ்நாடு தென்தமிழ்நாடு உங்களுக்கு மத்திய மண்டலம் கோவை இப்படி இருக்குது, சென்னை பகுதி இருக்குது அப்படின்னு. இதில் வடதமிழ்நாட்டில் இருக்கிற இப்போ அரசு கலைக்கல்லூரி இருக்கிறது, அரசு பிற்பட்டு ஒரு விடுதி இருக்கிறது, இது போன்று கீழ்நிலை பதவிகள் இருக்குல்ல, கல்லூரிகளில் படிக்கிறது, பிற்பட்டோர் விடுதிகள், இது போன்ற கீழ்நிலை பதவிகளில் வடதமிழ்நாட்டில் இந்த 108 சாதியில் வரக்கூடிய கல்லரோ சீர்மரபினரோ டிஎன்சியோ அல்லது நாவிதரோ வண்ணார் சொல்ல இதில் யாரெல்லாம் இடம்பெற்றிருக்காங்களோ, ஓகே, அதில் இருக்கிற பெரும்பான்மை சமூகம் இந்த வடதமிழ்நாட்டில் அடர்த்தியாக இல்லை. அப்போ அந்த இடங்களிலும் அவர்கள் இல்லாத இடத்தில் இந்த எம்பிசி பிரிவில் இருக்கிற வன்னியர்கள் பெரும்பான்மை இடங்களில் இருக்கிறார்கள். அதுதான் நான் சொன்னேன், சில சில இடங்களில் 10 மேலே 15 வரையில் வன்னியர்கள் அந்த இடங்களில் இருக்கிறார்கள், அது மறுக்க முடியாத. ஆனால் பிற்காலத்தில் ஒரு டிஸ்ட்ரிக்டினுடைய எஸ்பியாக, ஒரு டிஐஜியாக, ஒரு ஐஜியாக, ஒரு ஏடிஜிபியாக, ஒரு டிஜிபியாக, ஒரு கோட்டாட்சியரிலிருந்து அடுத்தது டிஆர்ஓவாக, அடுத்தது மாவட்ட ஆட்சித்தலைவராக, அடுத்தது டிப்டி செக்ரட்டரியாக, ஜாயின்ட் செக்ரட்டரியாக, அடிஷ்னல் செக்ரட்டரியாக, செக்ரட்டரி டு கவர்மெண்ட், அப்புறம் அந்த துறையினுடைய தலைவர்கள், அப்புறம் முதன்மை செயலாளர் என்று சொல்லக்கூடிய தலைமை செயலாளர் சீஃப் செக்ரட்டரி, இந்த மாதிரி பதவிகளுக்கு தமிழ்நாடு கேடரில் வரக்கூடிய இடங்களில் இந்த 89 பிறகு இந்த வன்னியர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு இந்த பதவிகளில் இவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறதா என்று சொன்னால் அது வழங்கப்படவில்லை. இதைத்தான் நான் பாயிண்ட் அவுட் பண்ணுறேன், இதுதான் நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. அதாவது ஒரு ஒரு ஹாஸ்டலில் ஒரு 50 வார்டன் இருக்காங்க பிற்பட்ட மாவட்டங்களில் வடதமிழ்நாட்டில், அதில் 50 உங்களுக்கு 30 பேர் இருக்காங்க இல்லை 5 பேர் இருக்காங்கன்னு சொல்கிற கூட்டம் நான் ஏற்றுக்கொள்கின்றேன். இப்போ என்னுடைய கடலூர் பெரியார் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது, விருத்தாச்சலம் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது, அரியலூர் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது, விழுப்புரம் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது, இங்கே வந்து இப்போ பிஏ எக்கனாமிக்ஸ் 50 சீட் இருக்குன்னா அதில் உங்களுக்கு 5 சீட் வந்துட்டாங்க இல்லை 30 சீட் வந்துட்டாங்கன்னா அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். காரணம், இந்த டிஎன்சி மக்கள் இங்கே இல்லை, அதேமாரி தென்தமிழ்நாட்டில் வன்னியர்கள் இல்லை, அதனால் அந்த வன்னியர்களுக்குரிய இடத்தை டிஎன்சி மக்களும் இதர பிற்படுத்தப்பட்ட மக்களும், அதுமாரி இங்கே டிஎன்சிக்கு உட்பட இதர சாதி இல்லாத சாதி மக்களுடைய இடத்தை வன்னியர்களும் இது போன்ற இடங்களில் கீழ்நிலை பதவிகளிலே நிரப்பப்பட்டிருக்கிறார்கள், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் நான் சொன்ன இந்த பட்டியலிட்ட இந்த குறிப்பிட்ட உயர் பதவிகள் என்று சொல்லக்கூடிய இந்த குரூப் 1லேருந்து குரூப் 4 வரையிலான டிஎன்பிசியால் தேர்வு செய்யப்படுகின்ற இந்த இடங்களில் அந்த வன்னியர்களுக்கான ஒட்டுமொத்த மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு அவர்களுக்கான பிரதிநிதித்துவம் கிடைச்சிருக்கிறதா என்பது தான் என்னுடைய கேள்வி நம்பர் 1. இது வந்து வன்னியர்களுக்கு மட்டும் நான் கேட்கல, நான் வந்து கிளியர் கட்டாக மாதேஷ் கேர்கனே சொல்லியிருக்கேன் கடந்த இன்டர்வியூவில், சாதி மாதிரி கணக்கெடுப்பு நடத்தி தமிழ்ச்சாதிக்குள் புள்ளி விவரங்களை சேகரித்து அனைத்து தமிழ்ச்சாதிகளும் அவரவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு இடஒதுக்கீடு கொடுங்க, அது நீங்கள் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து நடத்தி கொடுத்தாலும் சரி, அல்லது இப்போ உச்சநீதிமன்றம் சொன்ன மாதிரி டேட்டாஸ் பேஸில் அடிப்படையில் இந்த 108 சாதி இருக்காங்க, இந்த 108 சாதியில் இப்போ வண்ணார்களுக்கு இடம் கிடைக்கல, நாவிதர்களுக்கு இடம் கிடைக்கல, முடித்திருத்துவர்களுக்கு இடம் கிடைக்கல, குயவர்களுக்கு இடம் கிடைக்கல, இப்போ அது மாதிரி முத்திரையர்களுக்கு இடம் கிடைக்கல, அல்லது எது இதெல்லாம் இந்த எம்பிசி பிசி சமூகத்தில் யார் கிடைக்கல, இல்லை எம்பிசி சமூகத்தில் யார் கிடைக்கல, அதேமாதிரி எஸ்சி சமூகத்தில் யார் கிடைக்கல என்கிற இந்த டேட்டாஸே இன்றைக்கி இல்லை. இப்போ இன்றைக்கி வந்து உச்சநீதிமன்றம் வந்து உள்ஒதுக்கீடு அனுமதித்திருக்கு இல்லை, அருந்தேறி பிரச்சனை இல்லை. இப்போ அதே மாதிரி இங்கே
இப்போ எம்பிசி மக்களுக்கான இந்த உள்ஒதுக்கீடு அனுமதிச்சிருக்கணும் நீதிமன்றம். ஆனால் இங்கே நீதிமன்றம் அனுமதிக்காததுக்கான காரணம், இதற்கான தரவுகள் இல்லை. நீங்கள் அந்த தரவுகளை போய் தயார் செய்து தமிழ்நாடு அரசு கொண்டு வந்து எங்ககிட்ட கொடுங்க, நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர, உள்ஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது என்றோ வணிகர்களுக்கான இந்த உரிமை இல்லை என்றோ அப்படி எப்படியாப்பட்ட தீர்ப்பு உரைகளுங்க? 10.5 உள் இடஒதுக்கீடு கட்டாயம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் கொடுப்போம்னு ஐயா ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருக்காரு. சொன்னாரு, சொல்லி எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று அவர் ஒரு வந்து அரசாணையை வெளியிட்டாரு. அந்த அரசாணை நீங்க எந்த பேஸ்ல வெளியிட்டீங்க அப்படின்றத உச்சநீதிமன்றத்துடைய கேள்வி. அதனாலதான் டிஸ்மிஸ் செய்யப்பட்டது. அதனால நாங்கள் தரவுகளை எடுங்க, தரவுகளை எடுங்க, இல்ல உங்க பாணியில எல்லாருக்கும் புரியுற மாதிரி சாதி வாரி கணக்கெடுப்பு எடுங்க எடுங்கன்னு சொல்றோம். சென்சஸ் 1948 சட்டத்தின் பிரகாரம் சென்சஸ் எடுப்பதற்குத்தான் மத்திய அரசு உரிமை இருக்குது. ஒன்று, இப்போ மாநில அரசும் ஒன்றிய அரசும் இணக்கமாக இருந்தால் சென்சஸ் எடுக்கின்ற போதே இந்த டேட்டாஸ் ஒரு வன்னிய குடியான ஒருவர் இப்போ இருக்கார் அப்படின்னா அவருக்கான சொந்த வீடு இருக்கா, ஒழுகாத வீடு இருக்கா, அவருக்கான இருசக்கர வாகனம் இருக்கா, சைக்கிள் இருக்கா, கார் இருக்கா, என்ன இருக்குது அவருக்கு, அவருக்கு 3 வேளை உணவுக்கு வழி இருக்கா, நிலம் இருக்கா, பலம் இருக்கா, அவருக்கு ஆண்டு வருமானம் என்ன, இது எல்லா இனங்களையும் கேட்டு அதை இந்த சென்சஸ் கணக்கெடுக்கின்ற போது சேர்க்கின்ற அந்த உரிமை மாநில அரசுக்கு இருக்கு. அப்ப மாநில அரசு ஒன்னு நீங்க தனியா அந்த சென்சஸை எடுங்க, அப்படி இல்லைன்னா ஒன்றிய அரசோடு வலியுறுத்தி அதை எடுக்க சொல்லணும். ஆனா ஒன்றிய அரசோடு இவர்கள் முரண்படுகிறார்கள். இல்ல, மாநில அரசே எடுக்க முடியும் நீங்க சொல்றீங்க. ஆமா, நான் எடுக்க முடியுன்ற சென்சஸ் எடுக்க முடியும். சர்வே எடுக்கலாம், உச்ச நீதிமன்றம் கேட்டு சர்வே தான். அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க வந்து ஜாதி வாரிக்கு கணக்கெடுப்பு எடுக்கிறது உங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா, சென்சஸ் எடுக்கிறது உங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொன்னேன், நீங்க வந்து ஒரு பீகார் அரசு எடுத்தது போல, நீங்க இப்ப கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா எடுத்தது போல, நீங்க ஒரு புள்ளி விவரங்களை எடுத்து நாளை கோர்ட்டு இந்த மாதிரி என்ன சொல்றாங்க, நாளை கோர்ட்டுக்கு போனா இது தடை போட்டுரும் அப்படின்னு கோர்ட்டுக்கு போகும்போது இதுக்கு மேலே உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பை சொல்லுங்க. இந்த மாதிரி நீங்க தான் சொன்னீங்க, இதற்கான டேட்டாஸ் உங்ககிட்ட இருக்கா, எந்த அடிப்படையில் இந்த மக்களுக்கு நீங்க 10.5% கொடுத்தீங்க, அந்த தரவுகளை எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டீங்க, அந்த அடிப்படையில் நாங்க போய் இப்ப எடுத்திருக்கிறோம். இதே பாருங்க, 6 மாத காலம் எங்க அரசு ஊழியர்களை பயன்படுத்தி நாங்க எடுத்த டேட்டாஸ் இது இருக்கு. இது 106 பிறகு சேர்த்துப்பட்ட 8 116 சாதிகள் இருக்காங்க. இந்த 116 சாதியில ஒருவர் கூட இன்னும் இப்போ உதாரணத்துக்கு வண்ணார் சமூகத்தில் யாருமே கடந்த 10 ஆண்டில் ஒரு 10 பேர் கூட அவருடைய எண்ணிக்கை கேட்டவாறு ஒரு கோட்டாட்சியராக வரலன்னு வச்சுங்க, ஒரு டிஎஸ்பியாக வரலன்னு வச்சுங்க, அந்த மக்களுக்கும் கொடுக்குங்க, அதை உறுதி செய்யுங்க. அதை விட்டுட்டு ஒன்று, இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட 1-2 சாதிகள் இந்த இடஒதுக்கீட்டை பறித்து கொள்கிறார்கள், நம்பர் ஒன்று. இன்னொன்று, உங்களுக்கு தெரியும், இந்த கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, இந்த நம்ம அண்டை மாநிலம் என்று சொல்லக்கூடியவர்கள், நம்முடைய மண்ணில் சென்னை போன்ற பல்வேறு இடங்களில் குடியேறிய மக்கள், இங்கே ஈஸியாக நம்மக்கிட்ட இருக்கிற அந்த கலெக்ஷன், கரப்ஷன், கமிஷன் என்பது பல ஆண்டு காலமாக இங்கே புறையோடி கிடக்குது இல்லவா, இந்த அரசு அதிகாரிகள் மத்தியிலான லஞ்ச லாவணி ஊழல். இதில் வந்து ஒரு விஓக்கு இன்னைக்கு ஒரு 5,000-10,000 நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா, எல்லா விஓவும் சொல்ல வாங்கிட்டு உங்களை வந்து எம்பிசியில் வேணுமாலும் கொடுப்பாரு, எஸ்சி வேணுமாலும் கொடுப்பாரு, எஸ்டி வேணுமாலும் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. அப்படி இங்கே இதர மாநிலத்தைச் சேர்ந்தவர்களும் இந்த மண்ணில் தங்கி இந்த மண்ணிலே நம்மோடு மொழி பேசி நம்மோடு 2.5 கலந்து நம்மோடு வாழ்கின்ற பிற ஒரு மாநிலத்தைச் சேர்ந்தவர்களும் இந்த எம்பிசி என்கிற சான்றிதழின் கீழ் உண்மையான இங்கே இருக்கிற இந்த 108 சாதிகளுக்கு கிடைக்க வேண்டிய இடஒதுக்கீட்டு உரிமையை அவர்கள் வேறு மாநிலங்களிலிருந்து இங்கு வந்து அவர்கள் அதை பறித்துக் கொள்கிற ஒரு சூழலும் இருக்கு. இப்போ இதையெல்லாம் நான் வந்து சட்டமன்றத்தில் விழாவாரியா நான் பேசல, வட மாநிலத்திலிருந்து வர்றவங்க இங்கே வந்து தஞ்சம், இல்ல இல்ல அது அந்த மாதிரி சொல்றீங்க, வேற இல்ல சப்ஜெக்ட் வேற, அது சப்ஜெக்ட் வேற, இல்ல இது வந்து மொழி, இதுக்கு இங்க சிக்கல் இல்ல, நீங்க பேசுனது இல்ல, நான் சொல்லிருந்த முழுசா, இது வந்து மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட ஒரு ஸ்டேட்டு நம்முடைய தமிழ்நாடு. சென்னை ராஜஸ்தானியாக இருக்கின்ற போது எந்தெந்த மாநில மக்கள் இந்த மண்ணில் இருந்தார்களோ அவர்கள் மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பிறகு தத்தமது மொழிவழி மாநிலத்திற்கு அவர்கள் செல்லவில்லை, அவர்கள் 2.5 கலந்து நம்மோடு தான் இருக்கிறார்கள். ஓகே, ஆக அவர்கள் வந்து இங்கு இருக்கிற நான் சொல்லுகின்ற இந்த பிசி, எம்பிசி, டிஎன்சி போன்ற சான்றிதழ்களை பெற்று அவர்களும் நம்ம எங்களுக்கு கிடைக்க வேண்டிய, தமிழ் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான இந்த உரிமைகளை இங்கிருந்து அவர்கள் பறித்துக் கொள்கிறார்கள். அவர்கள் போய் தத்தமது மாநிலங்களில் அவர்களுக்கான என்ன எம்பிசியா, எஸ்சியா, ஓபிசியா, எஸ்டியா என்கிற பிரிவின் கீழ் அவர்கள் அந்த மாநிலங்களில் பதவிகளை பெற்றுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஆந்திரா, தெலுங்கானா பிரிக்கப்பட்ட பிறகு ஆந்திர மக்கள் தெலுங்கானாவில் வேலை செய்ய அனுமதி இல்லை, தெலுங்கானா மக்கள் ஆந்திராவில் வேலை செய்ய அனுமதி இல்லை. ஒரே தேசிய இனம், ஒரே மொழிவழி தேசிய இனம், எல்லைகள் தான் பிரிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அவங்க ஏற்றுக்க மறுக்கிறாங்க. ஆனால் இங்கே நாங்கள் சென்னை ராஜஸ்தானியாக இருந்தது என்பதற்காக இங்கே வாழக்கூடிய பிற மொழியாளர்கள் அல்லது பிற மொழிவழி தேசிய இனங்கள் இங்கே அவர்களுக்கு வாழ்வதற்கு உரிமை இருக்கிறது, வேலை செய்வதற்கு உரிமை இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் பிரிதொரு இந்த மண்ணின் பூரியகுடி மக்களுடைய வேலைவாய்ப்பு, கல்வி, அரசியல் அதிகாரங்களை
முற்றுமுதலுமாக தனதாக்கிக் கொள்வது அல்லது கைப்பற்றிக் கொள்வது அல்லது அவருடைய எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு எடுத்துக்கொண்டாலும் கூட நாங்கள் அதை பற்றி கவலைப்பட மாட்டோம். ஆனால் எண்ணிக்கைக்கு மீறி அவர்கள் எடுத்துக் கொள்கிறார்கள் என்கிற போது எங்கள் நியாயமான இந்த மொழிவழி தேசிய இனத்தின் பூர்வீகுடி மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த சமூக நீதி மறுக்கப்படுகிறது. அதனால தான் இன்றைக்கு வன்னியர்களுக்கு மட்டும் 10.5% அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்சி இருக்கிற ஒரு பிரிவினர் எதிர்ப்பு தெரிவிக்குது. அதை எதிர்த்து வன்னி இளைஞர்கள் பேஸ்புக்கில் சொந்த தமிழ்ச்சாதி மக்களோடு முரண்படுவது. ஆனால் நம்முடைய பொது எதிரி வேற. நம்முடைய இடஒதுக்கீட்டு உரிமையை அனுபவிப்பது பிற மாநிலங்கள் வந்து இங்கு கூடிய சமீபத்தில் கூடியவர்கள் அல்லது ஆண்டாண்டு காலமாக கூடிய இருக்கின்றவர்கள் நான் என்ன சொல்கிறேன், அவர்களுக்குன்ற எண்ணிக்கையை ஒதுக்கி நீங்கள் கொடுங்க. அதுக்கு தான் நான் என்ன சொல்ல வரேன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சி இல்லை இது கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்றீங்களா என்ன இந்த மாதிரி வந்து எம்பிசி வந்து அந்த கேட்டகரிக்குள்ளே வந்து ஆமாங்க என்னால் ப்ரூஃப் பண்ண முடியுங்க இல்லை அதுக்கு என்ன டேட்டா இருக்குது உங்ககிட்ட என்கிட்ட இருக்குது நான் நீங்கள் இல்லை நிறைய பேர் இங்கே வந்து எல்லாம் ரேஷன் அட்டை வாங்கிட்டாங்க வீடு வாங்கிட்டான் வாக்காளர் அடையாள அட்டை வாங்கிட்டாங்கன்னு அந்த ஒரு குற்றச்சாட்டு வேற ஒன்றும் இல்லை நீங்கள் வேற அது வேற ஒன்றும் இல்லை இங்கே இப்போ சமூக ரீதியாக எம்பிசி பட்டியலுக்குள்ள வந்துட்டாங்க இத்தனை பேர் நான் சொல்கிறேன் புதுசாக இருக்கு இது நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் நான் என்கிட்ட இருக்குது டேட்டாஸ் இருக்குது அந்த அடிப்பில் தான் சொல்கிறேன் இங்கே இருக்கிற பிறமொழியாளர்கள் வன்னியர் சமூகத்தை சேர்ந்த அல்லது டிஎன்சியை சார்ந்த எம்பிசி என்கிற சர்டிஃபிகேட்டை வாங்கி இங்கு தமிழ்நாட்டு அரசினுடைய அத்தனை சலுகைகளையும் பெறுகிறார்கள் என்கிட்ட டேட்டாஸ் இருக்குது நான் வேணுமோ வாங்க ஒரு கல்லூரிக்கு போவோம் அதுக்கு நீங்களே மாதேஷே ஆதன் தமிழ் சார்பாக ஒன்று எடுத்துங்க. இப்போ சென்னையில் இருக்கிற அரசு பெரிய பொறியியல் கல்லூரிகள் சென்னை ஐஐடி சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் அல்லது இங்கே இருக்கிற பெரிய மெடிக்கல் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் டாப் 10 காலேஜ் எடுங்க அங்கே போய் எம்பிசி மாணவர்கள் எழுந்துருங்கன்னு சொல்லுங்கள். அந்த எம்பிசி மாணவர்கள் எழுந்து நிற்க சொல்லும் போது அவர்கள் உங்களுடைய நீங்கள் எந்த மாநிலம் உங்களுடைய தாய் மொழி என்ன நீங்கள் இந்த எம்பிசி கோட்டாவில் எப்படி வந்தீங்க அப்படின்னு கேளுங்க உங்களுக்கான விடை கிடைக்கும். அதே போல் தமிழ்நாடு தாண்டி வெளியே போனால் எம்பிசி இல்லை 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 தமிழ்நாடு போனாக்கா இல்லை தாண்டி எம்பிசி இல்லை ஓபிசி பிசிக்குள்ளே தான் இங்கே எம்பிசின்ற ஒரு பெரிய கலைஞர் அவர்கள் உருவாக்கி இந்த உண்மையான இந்த மக்களுக்கு பெரும்பான்மை தமிழ் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான கல்வி வேலைவாய்ப்பு உரிமை கிடைக்கப்படவில்லை என்பதற்காக இன்றைக்கு 1980களில் 81 பெருந்தலைவர் ராமசாமி படையாச்சர் அவர்கள் இதற்காக சென்னையில் 100,000 மேற்பட்ட மக்களை திரட்டி கோட்டையை நோக்கி வன்னியர்களுக்கு நாங்கள் பெரும்பான்மை எண்ணிக்கையில் இருக்கோம் ஆண்டாண்டு காலமாக எங்களுக்கான இந்த உரிமைகள் மறுக்கப்படுகிறது என்று மிகப்பெரிய போராட்டம் நடத்தியிருக்காரு. எனக்கு அதுக்கான வீடியோ எனக்கான புகைப்படங்களுக்கு நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். இப்போ அன்றைக்கே இந்த கோரிக்கை 1980களில் எழுந்திருக்கு. அதற்கு பிறகுதான் மருத்துவர் ராமதாஸ் ஐயா அதை அவர் படித்த ஒரு டாக்டராக இருந்த காரணத்தை அதை புரிந்து கொண்டு எல்லா வன்னியர் சங்கங்களையும் ஒருங்கிணைத்து அவர் வந்து தொடர்ச்சியாக ஒரு நாள் ரயில் மறியல் ஒரு நாள் சாலை மறியல் என்று அது போராட்டங்களை விரிவாக்கி அதே 20% கேட்டார் மேலே 5% சேர்த்து வன்னியர்களுக்கு மாநிலத்தில் 20%, மத்தியில் 2% இடஒதுக்கீடு வேலை வாய்ப்புகளிலும் கல்வியிலும் வேணும் அப்படின்னு கேட்டார். ஆக அந்த போராட்ட களத்தில் நின்று வந்தவனான் அந்த அடிப்படையில் நான் சமூக நீதி அடிப்படையில் தான் நான் கேட்குறேங்க. தமிழ்நாட்டில் வாழ்கிற எல்லா மக்களுக்கும் அவரவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு அவர்களுக்கான கல்வி வேலை வாய்ப்பு கிடைக்கணும். இப்போ ஒரு 100 பதவி இருக்குன்னு வச்சுங்க, இங்கே 100% இடஒதுக்கீட்டு கொடுத்தா இந்த பிரச்சனை வரப்போகிறது இல்லை அப்படின்றது என்னுடைய பார்வை, தமிழக வாழ்வுரிமை கட்சியின் பார்வை. ஆனால் இங்கே என்ன சிக்கல் அப்படின்னா இங்கே வந்து 69% தான் இடஒதுக்கீடு, அதே 50% மேலே தரக்கூடாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்குது. அந்த வழக்கின் அடிப்படையில் தான் நம்முடைய கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த இந்த இடஒதுக்கீட்டு சட்டத்தை மறந்த முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மாநிலங்களவை மக்களவை ரெண்டுலேயும் ஒரு சட்டம் இயற்றி அது அட்டவணை 9 சேர்த்து உச்சநீதிமன்றத்தால் கேள்வி எழுப்ப முடியாத ஒரு பாதுகாப்பு சட்ட பாதுகாப்பை தந்தார். அதனால் இப்போ நமக்கு 69% வந்துக்கிட்டு இருக்கு. இங்கே இந்த நான் சொன்ன இந்த செய்தி வெளியிட்டது நீங்கள் சொன்னீங்களே கேள்வி, இங்கே வந்து 10.5% குறித்து ஒரு பரபரப்பு உருவாச்சு பத்திரிகைலாம் ஒரு வாரம் பேச போகிறோம், அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த டேட்டாஸ் அதை கேட்டவரும் ஒரு ஒரு தார்மீக நியாயத்தோடு தர்மத்தோடு கேள்விகளை எழுப்பவில்லை. கொடுத்த தகவல் உரிமை ஆணையமும் தார்மீக அதை அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் பாருங்க உரிமை ஆணையம் ஆர்டிஐ இருக்கிறது தானே கொடுக்க போகிறோம். இல்லை 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 நீங்கள் அதில் பாருங்க, நீங்கள் ஒன்று வாங்கலாம்ல. இல்லை இல்லை நீங்கள் ஒன்று கேட்ட தரலையா தர்மேஷன், அது என்ன உண்மையிலே தரல. பாண்டியன் மட்டும் இல்லை இல்லை நான் நீங்கள் ஒன்று வாங்குங்க. இல்லை நான் மட்டும் கேட்கல, பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக மருத்துவர் ராமதாஸ் ஐயாவை கேட்டு வழக்கே உச்ச நீதிமன்றத்துக்கு போய் தமிழ்நாடு அரசு அன்னைக்கு சொல்லியிருக்காங்க இதை வெளியிட்டா இங்க இருக்கிற தமிழ் மக்களுக்குள்ள பிரிவினை வரும் பிரச்சனைகள் வரும் அதை சமாளிப்பதற்கு எப்படி ஒருத்தர் வாங்கி அதாங்க செய்தி ஆகுது. அதான் அதான் இதுவும் வந்து 11 மாதத்திற்கு முன்பு கேட்கப்பட்ட கேள்விக்கு இப்ப இங்க வன்னியர்கள் போராட்டத்தை அறிவிப்பேன்னு யார் செய்தது யார் வாங்கினது அதன் பின்னணியில யார் இருக்காங்க சொல்லுங்க. தமிழ்ச்சாதிக்குள்ள ஒரு சண்டையை யாரோ ஒருத்தவங்க மூட்டி விடுறதுக்கு நாங்கள் வந்து பலிகள் ஆகக்கூடாதுன்றதில் பெருந்தன்மையாக அது நான் வந்து அதை சொல்ல விரும்பலை. இங்கே இருக்கிற பிரிவு ஒரு எம்பிசி வகுப்பை சேர்ந்த ஒரு பிரிவினர் இப்படி ஒரு வழக்கை தொடுத்தவர்கள் அவர்கள் தான் இப்போது தகவல் உரிமை ஆணையத்தில் இதை கேட்டு பெற்றிருக்கிறார்கள். சரி, அவர்கள் வந்து அந்த மக்களுக்கான அவங்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு எங்களுக்கான வேலை வாய்ப்பு கல்வி உரிமை கொடுங்க என்று கேட்பதில் தவறில்லை. ஆனால் பிரிதொரு இனம் 21 உயிர்களை போராடி
1.5 லட்சம் வழக்குகளை சுமந்து நாங்கள் பெற்ற உரிமை எங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை என்று நாங்கள் இதற்கான ஒரு நடவடிக்கை இறங்குகின்ற போது அதில் வந்து குறுக்கிட்டு தடை செய்வது என்பதும் அதிலே கூட ஒரு தர்மம் நீதியோ நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள் அந்த அதாவது அதில் என்ன பாயிண்ட்டுனா ஒரு இடஒதுக்கீடு ஒவ்வொரு ஆண்டும் இந்த 108 சாதியை சேர்ந்தவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் நான் சொன்ன குரூப் 1லேருந்து குரூப் 4 வரையிலும் எத்தனை இடங்களை பெற்றிருக்கிறார்கள், இதர ஆசிரியர் தேர்வு ஆணையம் அல்லது பேராசிரியர்கள் தேர்வு இது போன்ற இதர தேர்வுகளில் எவ்வளவு பெற்றிருக்கிறார், ஒவ்வொரு ஆண்டும் அந்த புள்ளிவிவரங்களை எடுத்து நீங்கள் 10% பெற்றிருக்காங்க, 12% பெற்றிருக்காங்க, 19% பெற்றிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓகே ஒரு ஒரு ஆண்டு நம்ம வன்னியர் சமூகம் இவ்வளோ பெற்றிருக்கா அப்போ நமக்கு நம்முடைய கேள்வியில் நியாயம் இல்லை, அவர்கள் சொல்வதிலேயே ஒரு நியாயம் இருக்குது, தர்மம் இருக்குது அப்படின்னு நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இவங்க என்ன செஞ்சுருக்காங்க பாருங்கள், 2018லேருந்து 2022 வரை 5 ஆண்டுகளுக்கும் சேர்த்து இப்போ குரூப் 4 வன்னியர்கள் இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. அதேமாதிரி MPPS அவங்க ஒரு 2013லேருந்து 2023 வரைக்கும் 10 ஆண்டு எடுத்து அந்த 10 ஆண்டுக்கு சேர்த்து இங்கே பாருங்கள் 2000 பேர் டாக்டர் ஆயிருக்காங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி வருஷம் எடுத்தால் கூட திரு சிவசங்கரன் வந்து இல்ல அவர் சொல்றாரு நம்ம அதிகமா தான் பலன் பெற்றிருக்கோம்ன்ற மாதிரி அவர் ஹைலைட் பண்றாரு. நான் தான் சொல்றேன் மாதேஷ், இந்த எடப்பாடி கொண்டு வந்த அந்த சட்டத்தை அரசாணை போட்டு வெளியிட்ட திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மருத்துவத்துறையில் பல் மருத்துவத்துல ஒரே ஒரு ஆண்டு மாணவர்கள் உள்ள போனாங்க, அதுலயும் கோர்ட்டுக்கு ஸ்டே வந்த பிறகு அந்த மாணவர்களுக்கு பெரிய குழப்பம், இன்று வரையில் அந்த குழப்பம் அந்த மாணவர்களுக்கு தீர்க்கப்படலை. அவங்க 10.5% உள்ள போகிறதா இல்லை மொத்தம் 108 சாதிகளுக்கு உள்ள இருக்கிற 20% போகிறதான்ற குழப்பம் நிலவுது. அதைத்தான் நாங்கள் தெளிவு பண்ணுங்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, நான் சொல்கிறேன் நான் வந்து 10.5% வன்னியர்கள் மேலே பெறவே இல்லைன்னு நான் சொல்லலை, அதுக்கு தான் உங்களுக்கு எடுத்த உடனே விளக்கம் இல்லை. அந்த கீழ்நிலை பணியாளர்கள் வடதமிழ்நாட்டில் கீழ்நிலை பணியாளர்கள் நீங்கள் பிரிச்சுக்கிறீங்க, ஆனால் ஆசிரியர் டேட்டான்றது ஒட்டுமொத்தமாக தானே வரும், அந்த அடிப்படையில் அவங்க சொல்கிறாங்க. அப்படி நீங்கள் அதிகமாக பலன் பெற்றிருக்கீங்க அப்படின்றாங்க. இல்லை அதிகமாக நான் தான் மறுக்கலன்னு சொல்கிறேன், அதிகமாக நாங்கள் பலன் பெற்றிருக்கிறோம் இல்லைன்னு சொல்லலை. சரி, அது வடதமிழ்நாட்டில் நீங்கள் யாரும் இல்லாத அந்த இடத்தை அந்த மக்களுக்கு காலியாக இருக்கும்போது அந்த மக்கள் நிரப்புறாங்க, எப்படி வராண்டா அட்மிஷன் உள்ள கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி கொடுக்குறாங்க. அப்போ அதை எல்லாத்தையும் நீங்கள் கால்குலேட் பண்ணி இங்கே பாருங்கள் வன்னியர்கள் 20 இருக்கிறாங்க 30 இருக்கிறாங்கன்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி தான் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் எல்லா துறைகளிலும் தமிழ்நாட்டில் இருக்கிற நீங்கள் தலைமைச் செயலகத்தை எடுங்க, எல்லா துறை அலுவலகங்களையும் எடுங்க, அதேமாதிரி எல்லா கல்லூரி பேராசிரியர்கள் எடுங்க, கல்லூரி முதல்வர்கள் எடுங்க, வைஸ் சான்சலர் எடுங்க, நான் சொன்ன SPலேருந்து எடுங்க, அதேமாதிரி கோட்டை ஆட்சியர்லேருந்து சீஃப் செக்ரட்டரி வரைக்கும் எடுங்க, இதில் இந்த சமூகத்திற்கு உரிய சமூக நீதி வழங்கப்பட்டு இருக்குதா இல்லையா? சரி, ஒவ்வொரு ஆண்டும் இந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான அந்த இடஒதுக்கீடு கல்வி வேலைவாய்ப்பில் கிடைத்திருக்கா இல்லையா, இதுதான் இங்கே மிக முக்கியமான ஒரு கேள்வி. என்ன தீர்வு இதுக்கெல்லாம்? இதற்கெல்லாம் தீர்வு என்னன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும். ஆமாவா? ஆமாம். சர்வேவா ஒரு கணக்கா ஒரு டேட்டாவா மாநில அரசை கூட எடுக்க முடியும். அதை தான் கொஞ்சம் ஆழமா அழுத்தமா ஐயா ராமதாஸ் அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை நீங்களே எடுங்க அப்படின்றாங்க. ஆனா நீங்க கூட்டணியில் இருக்கிறதுனால ரொம்ப அழுத்தமா சொல்ல முடியாது. ஆனா சர்வே எடுங்க அப்படின்னு ஐயா ஸ்டாலின் அவர்கள் கிட்ட கேட்க வேண்டிய இடத்துல வேல்முருகன் இருக்காரு. நீங்க வேற அழுத்தமா தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 1 முறைக்கு 10 முறை பேசணும் நான் தாங்க, என்னுடைய கேள்விக்கு தானே முதலமைச்சர் உறுதிமொழி கொடுத்திருக்கிறாரு, மத்திய அரசுக்கு அந்த பக்கம் கையை கட்டி திருப்பி விட்டாங்கல்ல யாரு, ஒன்றிய அரசு நீங்க தான் எடுக்கணும் அவங்க தான் எடுக்கணுங்க. அதுதாங்க நான் இப்ப இவ்வளவு நேரம் உங்ககிட்ட என்ன சொல்றேன், நீங்க சாதிவாரி கணக்கெடுப்போ சென்சஸோ நீங்க மத்திய அரசு எடுங்க எடுத்து தொலைங்க எடுக்காம போங்க. சரி, எங்களுக்கு கேட்கறது தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து தமிழ்ச்சாதி மக்களுக்கும் தமிழ்நாட்டில் வாழ்கிற அனைத்து மக்களுக்கும் உரிய சமூக நீதி வழங்குவதற்கான அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்கிறது, தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிறது. நீங்கள் அந்த டேட்டாவை எடுத்து அந்த மக்களுக்கு எண்ணிக்கை கேட்டவாறு இடஒதுக்கீடு கொடுங்க. ஒருவேளை அப்படி கொடுக்கின்ற போது உச்சநீதிமன்றம் தலையிட்டு தடுத்தா அப்ப நாங்க அதை பாத்துக்கிறோம்னு சொல்றோம். காரணம், உச்சநீதிமன்றத்தில் இதற்காக வழக்கு வந்தபோது நானும் என்னுடைய வழக்கறிஞர் திரு காந்திகுமார் மூலமாக டெல்லியில் ஒரு சீனியர் கவுன்சில் ஏற்பாடு பண்ணி அந்த வழக்கில் தங்களை சேர்த்து கொண்டு வாதாடியவர்கள். அதில் தெளிவாக இருக்கு, 10, 68, 73 மிக தெளிவாக இருக்குது. அப்போ ஏற்கனவே உச்சநீதிமன்றம் 20 நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பு இப்படி இருக்கின்ற போது இப்போது தமிழ்நாடு முதலமைச்சர் எங்களுடைய வேண்டுகோளை கேட்டு எடுத்த அந்த டேட்டாவின் அடிப்படையில் எங்களுக்கு கொடுத்த இடஒதுக்கீட்டை பறிப்பதற்கோ தடுத்து நிறுத்துவதற்கோ உங்களுக்கு அதிகாரம் இல்லை என்கிற வாதத்தை நாங்கள் அங்கே பார்த்துக்கொள்கிறோம். ஆனால் நீங்கள் இதை எடுத்த உடனேயே இதை உச்சநீதிமன்றம் தடை போட்டுருவோம், பீகாரில் தடை என்பது வேறு, புரியுதுங்களா? அதே மாதிரி குஜாரின மக்களுடைய போராட்ட தடை என்பது வேறு, ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்த கர்நாடகா எடுத்தாங்க. ஆமா, இது எல்லாம் வேறு வேறு ஆங்கிள் நீதியரசர்கள் புரிந்து கொண்ட கருத்தின் அடிப்படையில் நீதி பேராரணை வழங்கியிருக்கலாம். நான் சொல்றது தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. ஆக அதைத்தான் நாங்கள் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு சொல்றோம், நீங்க தயவு செய்து இங்க ஒரு புரிதொரு தமிழ்ச்சாதியும் இன்னொரு புரிதொரு தமிழ்ச்சாமியும் எதிரும் புதிருமாக மோதிக்கொள்கிற ஒரு சூழல் வருது. இன்னைக்கு பாத்தீங்களா, அருந்தியர் மக்களுக்கும் தலித்து மக்களுக்குமான ஒரு மோதலாக கொஞ்சம் கொஞ்சம் இன்றைக்கி அது மாற்றம் பெற்றுக்கிட்டு இருக்குது. இப்போ தேவேந்திர குல மக்கள் அவங்க இதை எதிர்க்கிறாங்க,
அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்துடக்கூடாது. அதனால தான் நான் தமிழக ஆளு உரிமை கட்சி சொல்கிறது, நீங்கள் தமிழ்நாடு அரசு இந்தியாவிற்கே வழிகாட்டியாக 100% நீங்கள் இடஒதுக்கீடு அமல்படுத்துங்க, உச்சநீதிமன்றம் தடை போட்டால் போராட்டம், நீங்கள் இந்த இந்த மண்ணில் இருக்கிற அனைத்து மக்களையும் நீங்கள் டேட்டாஸை கலெக்ட் பண்ணுங்கள், அது உங்கள் பாணியில் சாதி வாரி கணக்கெடுப்பாக கூட நடத்துங்க, நடத்தி அவரவர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு கல்வி வேலை, இப்போ பிராமணர்கள் 2% இருக்காங்களா 2% கொடுங்க, நீங்கள் வந்து எஸ்சி 18% இருக்காங்களா 22% இருக்காங்களா 22% கொடுங்க, பன்னீர்கள் வெறும் 5% தான் இருக்காங்கன்னா 5% கொடுங்க, முத்திரையர் 3% இருக்காங்களா 5% இருக்காங்க அவங்களுக்கு கொடுங்க, கொங்கு கவுண்டர்களுக்கு கொடுங்க, யாதவர் கொடுங்க, செட்டியார் கொடுங்க, பிள்ளைமார் கொடுங்க, தேவர் கொடுங்க, அகமுடையர் கொடுங்க, முத்திரையர் கொடுங்க, நீங்கள் தமிழ் சாதி கலர் சிறுபரப்பு சமூகத்துக்கு கொடுங்க. ஆக அந்தந்த சாதிகளுடைய எண்ணிக்கை ஏற்றவாறு தான் அந்த பலன் கிடைக்கணும். இப்போ ஒரு ஒரு 100 லட்டு ஒரு தட்டில் வச்சுருக்குறோம், 100 மக்கள் நம்ம இங்கே உட்காந்துருக்குறோம் ஏற்ற மாரி, அந்த 100 லட்டை ஒரு லட்டாக 100 மக்களும் கொடுக்கணும். மாதேஷ்க்கு மட்டும்தான் ஆள் வாட்டச்சாட்டமாக இருக்காரு, இல்லை அவர் வந்து அரசு அதிகாரத்தில் மேலே இருப்பவர்களுக்கு நெருக்கமாக இருக்கிறாரு, அல்லது அவர்களுக்கு எல்லா விதத்திலும் உறுதுணையாக இருக்கிறாரு, அதுக்காக அவருக்கு மாதேஷ்க்கு மட்டும் 3 லட்டை எடுத்து கொடுத்துட்டு மீதி 97 லட்டை எடுத்து 100 மக்களுக்கு பிரித்து கொடுத்தா அந்த அது வந்து ஒரு சரியான அனைவருக்கும் சமமான நீதி அல்ல. வன்னியர்களோ டிஎன்சி சார்ந்தவர்களோ தலித் மக்களோ இங்கே இருக்கிற பிற தமிழ்ச்சாதிகளோ அவரவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு கல்வி வேலைவாய்ப்பு உரிமையை நீங்கள் வழங்குங்க அப்படின்றது தான். அதுக்குதான் தமிழக வாழ் உரிமை கட்சி சொல்லுவது. இந்த டேட்டாஸ் வெளியிட்டதில் இன்னொரு சூழ்ச்சி இருக்கு, இதில் என்னன்னா ஆமாம், அதில் என்னன்னா இந்த வன்னியர்கள் வந்து கீழ்நிலை, நான் சொன்னேன் இல்லைங்க, இந்த கீழ்நிலையிலேருந்து ஆண்டாண்டு காலமாக 10 ஆண்டு 5 ஆண்டு 20 ஆண்டு பதவி உயர்வு பெற்று கொஞ்சம் மேலே வரான் இல்லை, குரூப் 2 ஆஃபீஸர், குரூப் 1 ஆஃபீஸர், அதையும் சேர்த்து இவங்கெல்லாம் இந்த டைரக்டா வந்தவங்க இடஒதுக்கீட்டில் வந்தவங்க அப்படின்ற அப்படி பொத்தாம் பொதுவாக அதில் பதில் இருக்கு. நம்பர் 1 இது வந்து முடிச்சிருக்கேன் சொல்லியிருக்கேன். நம்பர் 2 இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த வன்னியர்களுக்கான இந்த இடஒதுக்கீட்டினுடைய பலனை, புரியுதுங்களா, இந்த இந்த பலனை முழுவதுமாக வன்னியர்கள் தான் அனுபவித்திருக்கிறார்கள் என்கிற அந்த விவரம் எதுலையுமே இல்லை அவங்களுடைய டேட்டாஸில். நாங்கள் கேட்ட 89லேருந்து இன்று வரையில் இவ்வளவு பேர் கரெக்டாக வன்னியர்கள் ஒவ்வொரு பதவிக்கும் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரியான டேட்டாஸே இல்லை. நான் சொன்ன இந்த எடப்பாடி கொண்டு வந்த சட்டத்தின் ஊடாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போட்ட ஜியோவின் பிரகாரம் மருத்துவக் கல்லூரிலையும் மெடிசன்லேயும் கொஞ்சம் பேர் வந்தாங்க, அதை இவங்களுக்கு ஆதரவாக எடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி இந்த ஓசி என்று சொல்லக்கூடிய அதர் காஸ்ட்டு அந்த அல்லது ஓப்பன் காம்படிஷன், அதாவது பொதுப்பிரிவு, அந்த பொதுப்பிரிவில் வன்னியர் சமூகத்தில் பிறந்த சில படித்த விவரமானவங்க நிலத்தை விற்று காட்டை விற்று தாலியை விற்று இருக்கிற அண்டா குண்டா நாடகம் வச்சு சென்னை போன்ற திருச்சி போன்ற மதுரை போன்ற கோயம்புத்தூர் போன்ற பகுதிகளில் வந்து தங்கி குடியேறி அவங்க ஒரு முதல் படித்த ஒரு பட்டதாரி குடும்பம், தாம் பிள்ளைகளை பட்டதாரி ஆக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நல்ல டி கோச்சிங் சென்டரில் போட்டு லட்சக்கணக்கான ரூபாயை செலவு செய்து படிக்க வச்சு அவன் அந்த பொதுப்பிரிவில் உள்ளே வரான். நான் சொல்கிறத அந்த ஓசியில் பொதுப்பிரிவில் உள்ளே வந்திருக்கிறான். அந்த பொதுப்பிரிவில் உள்ளே வந்த குரூப் 4 ஆஃபீஸரையும் இங்கே கணக்கில் எடுக்கிறாங்க, குரூப் 3 ஆஃபீஸரையும் கணக்கில் எடுக்கிறாங்க, குரூப் 2 கணக்கில் எடுக்கிறாங்க, குரூப் 1 மெயின் ஆஃபீஸரையும் கணக்கு எடுக்கிறாங்க. சரி, இதையெல்லாம் சேர்த்து இங்கே பாருங்கள் வன்னியர்கள் இவ்வளோ வந்துட்டாங்க அப்படின்னு இன்றைக்கி இந்த நாட்டுடைய முதன்மை பத்திரிக்கையாக இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆங்கில பத்திரிக்கையிலேருந்து ஒரு மிகப்பெரிய தமிழர் பத்திரிக்கையிலேருந்து செய்தி வெளியிடுறாங்க. இதுதான் எங்களுக்கு வழியாக இருக்குது. அப்போ இந்த செய்தியை படிக்கிற பாமர இதர பிற்படுத்தப்பட்ட டிஎன்சியை சார்ந்த அல்லது மற்ற தமிழ்ச் சமூகங்களை சார்ந்தவர்களுக்கு அப்போ இங்கே பார்ப்பா வன்னியர்கள் வந்து இப்போ 100 சப்கலெக்டர் இருக்காங்கனாக்கா அதில் பாருங்கள் 30 பேர் இருக்கிறான் அப்படின்ட்டு அவர்களுக்கு வந்து இந்த சமூகத்தின் மீதான ஒரு வெறுப்புணர்வு, என்ன அப்போ எல்லா பதவியும் இவர்களுக்காக சொந்தமா அப்படின்ட்டு இந்த தமிழ்ச்சாதிக்குள்ளேயே ஒரு முட்டலும் மோதலும் ஒரு விசும்பலும் உருவாகுது. அதைத்தான் நான் சொல்கிறேன். அதில் வந்து பொது போட்டியில் உள்ள வந்த வன்னியர்கள் எத்தனை பேர் இந்த இடஒதுக்கீட்டின் பலனூடாக குரூப் 1 ஆஃபீஸராக உதாரணத்துக்கு இப்போ 90 பேர் உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 90 பேர் குரூப் 1 ஆஃபீஸர்ஸை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கோட்டையில் வச்சு கடந்த நான் அமெரிக்காவில் இருந்தபோது செய்தி பார்த்தேன், எல்லாருக்கும் பணி நியமன ஆணை வழங்கினாங்க. இந்த 90 பேர் குரூப் 1 ஆஃபீஸரில் வன்னியர்களுக்கான பிரதிநிதித்துவம் என்ன என்பதை குறித்து ஏன் அந்த டேட்டாவில் இடம்பெறல? ஓகே, சரி, அரசாட்சி இங்கே பாருங்கள், நீங்கள் இப்படி சொல்கிறீங்க உங்களுக்கு இடமே கிடைக்கலன்னு, இந்த 90 பேரில் உங்களால் தான் 20 பேர் உள்ளே போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? வெறும் நாலே பேர் நிறைய டேட்டா சொல்லிட்டீங்க. இல்லை, நான் முடிச்சுறேன். டேட்டா சொன்னால் தானே அப்போ பார்க்குறேன் தமிழ்ச்சாதிகளுக்கு ஏதோ வேல்முருகன்
தான் சாதிக்காக போய் போராடுறான், உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழர்களுக்கான தமிழக வாழ் உரிமை கட்சின்னு உருவாக்கிட்டு இவன் வன்னியர்கள் 10.5% குறித்து இவன் பேசிட்டு இருக்கான் அப்படின்ற ஒரு தவறான புரிதலை சிலர் புரிந்து கொண்டு என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டாங்க. நான் இப்போ தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய தொலைக்காட்சிக்கு கொடுத்த பேட்டியின் அடிப்படையிலே அவர்களுக்கு புரிதல் இல்லாமல் என்னென்ன ஏற்கனவே தான் தகவல் உரிமை ஆணையம் வெளியிட்டிருக்கு, நீங்கள் நிறைய இடங்கள் வாங்கிறீங்க, திரும்ப நீங்கள் வன்னியர்களுக்காக பேசுகிறீங்களே அப்படின்றாங்க. நான் வன்னியர்களுக்காக பேசலை. எந்த மக்களுக்கு சமூக நீதி மறுக்கப்பட்டிருக்கிறதோ அது வண்ணாராக இருக்கலாம், குயவராக இருக்கலாம், தலித்துகளாக இருக்கலாம், முத்திரையராக இருக்கலாம், கள்ளராக இருக்கலாம், அகமுடையராக இருக்கலாம், தேவராக இருக்கலாம், யாதவராக இருக்கலாம், பிள்ளைமாராக இருக்கலாம், அல்லது பிராமணராக கூட இருக்கலாம். நான் அவரவர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு அவரவர்களுக்கான ஊரிய அங்கீகாரம், ஊரிய கல்வி, ஊரிய வேலைவாய்ப்பு உரிமை கிடைக்கப்பெற வேண்டும் என்பதுதான். இப்போ உதாரணத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் 45 நீதிபதி இருக்காங்கன்னு வச்சுங்க, 40 நீதிபதி ஒரே சமூகம் கொள்ள வச்சிருக்கு எந்த விதத்தில் நாயும். இப்போ சென்னை ஐஐடியில் இப்போ 120 துறை தலைவர்கள் இருக்காங்கன்னா 120 தலைவரை ஒரு 2 சமூகம் மட்டும் பலன்படுறது எந்த விதத்தில் நாயும். இன்றைக்கி இப்போ TNPSC தலைவர் நியமிச்சிருக்காங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த பெரும்பான்மை தமிழ்ச்சாதிகளுடைய பிரதிநிதியே இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னே, அப்போ இந்த பெரும்பான்மை மக்களுக்கான ஒரு அங்கீகாரம் இங்கே என்ன இருக்கு? நீங்கள் பெரும்பான்மை தமிழ்ச்சாதிகளுக்கான இன்னைக்கு டிஜிபி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், தமிழரே இல்லைங்க. தமிழ்நாட்டில் இன்னைக்கு உயர்ந்த பதவிகளை தமிழரை அமர்த்தப்படவில்லை. அதுக்கு என்ன அடிப்படை காரணம்? நான் ஃபைட் பண்ணும்போது அரசு உயரதிகாரி மத்தியில் எனக்கு சொல்லப்படுகின்ற பதில் என்ன அப்படின்னா, ஏங்க உங்களுக்கு ஒரு 5 பேர் டிஜிபி இருந்ததுனாங்க, யாராச்சும் நாங்கள் 2 டிஜிபிக்கு நல்ல பதவி தர முடியுன்றாங்க. அப்போ இந்த 30 காலமாக டிஜிபி என்கிற இடத்துக்கு வராமல் ஒரு ராஜ்மோகனுக்கு பிறகு இந்த சமூகம் வராமல் பார்த்து கொண்டது யாருங்க? இந்த சமூகத்திற்கு உரிய அந்த இடஒதுக்கீட்டு உரிமையை வழங்க மறுத்தது யாருங்க? அங்கே தான் கேள்வி கேட்குறேன். சரி, இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஐஜி தான் இருக்காங்க, இவ்வளோ பெரிய சமூகத்தில் ஒரே ஒரு ஐஜி. அப்போ TNPSC ஊடாக குரூப் 1 ஆஃபீஸராக தேர்வு பெற்ற DSP 10 எஸ்பி ஆகிறாரு, 5 DIG ஆகிறாரு, 20 அவர் வந்து ஐஜி ஆகிறாரு, அடுத்தது 5 ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி ADGP அல்லது DGP வந்திருக்கணும். அதில் இன்றைக்கி DGP ஒரு 10 இருக்கணும், ADGP ஒரு 10 இருக்கணும், IGல ஒரு 5 இருக்கணும், SPல ஒரு 25 இருக்கணும். இந்த பெரும்பான்மை சமூகத்தினுடைய பிரதிநிதிகள் ஆனால் யாருமே இல்லை. இன்றைக்கி அந்த இடங்கள்ல எல்லாம் வடநாட்டு அதிகாரிகள் இன்றைக்கு உட்காந்து இங்கே கோல் வச்சுறாங்க. இன்றைக்கி காரணம் வடநாட்டு அதிகாரிகள் உட்காந்து கோல் வச்சுருத நான் உட்காந்து தமிழர்களுக்கான உரிமை என்கிற அடிப்படையில் மத்திய அரசு பதவிகளில் 90%, மாநில அரசு பதவிகளில் 100% எங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் அப்படின்ட்டு நான் ஃபைட் பண்ணுறேன். தனியார் துறையிலும் எங்களுக்கான இடஒதுக்கீடு உரிமை வேண்டும் அப்படின்னு நான் கேட்குறேன். காரணம் இன்றைக்கி தனியார் துறை முழுவதுமாக தமிழர்கள் அல்லாதவர்கள் கையில் போச்சு. ஆனால் இந்த UPSC தேர்வின் ஊடாக வருகின்ற IAS IPS அதிகாரி விடயத்தில் வேல்முருகன் தலையிட முடியாது. காரணம் அது ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் வருது. ஆனால் TPS என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு போலீஸ் சர்வீஸாக இருக்கட்டும், அதேமாதிரி கோட்டாட்சியர் உள்ளிட்ட சப் டைரக்டர் சப் கலெக்டர் ரேங்கில் வந்து பதவி பிற்காலத்தில் வரக்கூடிய இந்த ப்ரொமோஷன், இவர்களுக்கான கன்ஃபர்ட் IAS தருகிறது, இவர்களுக்கான சிறந்த உதாரணத்துக்கு பாருங்கள், வன்னியர் மக்கள் மருத்துவர் ஐயாவோ அல்லது வன்னி இளைஞர்களோ கோவப்படுறாங்க, இந்த அரசு விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்ற கூட என்கிட்ட நீங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கிறீங்க, நீங்களும் அவங்களோட சேர்ந்து விமர்சனம் பண்ணுறீங்க அப்படின்னு என்கிட்ட சில கேள்வி வைக்கிறாங்க. 2 பெண் தமிழ்நாட்டில் இந்த வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர்கள், ஒருவர் பெரம்பலூர் மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவராகவும் ஒருவர் ராணிப்பேட்டை ஆட்சித்தலைவராக இருந்தார். நான் பேரை சொல்ல விரும்பலை. அவங்க 2 ₹1 லஞ்சம் வாங்க மாட்டாங்க, எந்த ஊழல் குற்றச்சாட்டுக்கும் உள்ளாகலை, தான் சார்ந்திருக்க சமூகத்தை குறித்து அவங்க வெளியில் சொல்லவே மாட்டாங்க, வன்னியர்னே அவங்க தெரியாது. ஆனால் அப்படியேப்பட்டவர்கள் இந்த மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவராக 1 அல்லது 10 கூட நீடிக்க தமிழ்நாடு அரசில் இருக்கிற உயர் அதிகாரிகள் அனுமதிப்பதில்லை, அல்ல வெளி மாநில அதிகாரிகள் அனுமதிப்பதில்லை. ஏன்னா அவங்க தான் இங்கே டிசைடிங் அத்தாரிட்டியாக இருக்கிறாங்க, நம்பர் 1. அதே மாதிரி இன்றைக்கி 38 டிஸ்ட்ரிக்டில் ஒரே ஒரு SP இருந்தார், அவரும் இன்றைக்கி டம்மி போஸ்டிங் தூக்கி அடிச்சிட்டாங்க, அந்த இடம் இன்றைக்கி நிரப்பப்படலை. சரி, இப்போ நான் கேட்குறேன், இது எப்படி ஒரு சமூக நீதியாக இருக்கும்? அப்போ இங்கே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், நான் சொல்கிறேன், சட்டமன்றத்தில் சொல்கிறேன், இப்பயும் சொல்கிறேன், ஆதன் டிவின்னு ஊடாக சொல்கிறேன், ஒரு சமூக நீதி அரசு என்றால் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற அனைத்து சமூக மக்களினுடைய அவர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு இந்த உயர்ந்த பதவிகளில் அமர்த்துவதற்கான வாய்ப்பு உருவாக்கி தரணும். அப்போ நீங்கள் கேட்கலாம், உங்களுங்கெல்லாம் அப்போ அந்த பதவிக்கு தகுதியானவர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு? இருக்கிறாங்க, அவங்க இருந்து தேர்வு பெற்று உள்ளே போகிறாங்க. நீங்கள் நேர்முக தேர்வுலேயே வடிகட்டுறீங்க. அப்போ நேர்முக தேர்வில் வடிகட்டுற இடத்துல யார் இருக்கா? வன்னியர்களை பிடிக்காதவர்கள் இருக்கிறாங்க, அல்லது இங்க இருக்கிற சாதி யாருன்னு, அது யாரோ ஒரு லேயரை சொல்றீங்க, லேயர் வன்னியரை பிடிக்காதவர்கள் ஒரு லேயர் நீங்க சொல்றீங்க. அதே போல இந்த RTI ஸ்ப்ரெட் பண்ணது யாரு? நான் சொல்றேங்க, இது போய் பரவுதுன்னு சொல்றது யாரு? என்ன உங்களுக்கு பாட்டில் போட்டா ஸ்கிரீன் போட்டா இல்ல சார், சொல்ற தமிழ்நாடு டிஜிபி யாருங்க? சென்னை கமிஷனர் யாருங்க? சொல்றேன், நான் தான் தமிழ்நாடு உயர்ந்த பதவி, நீங்க ஹோம் செட்டி யாரு? இங்கதான் சீஃப் செட்டி யாரு? பூரா தமிழ்நாட்டில் வந்து எல்லாம் வடநாட்டுக்காரன் வேற ஆள் வந்து உட்காந்துக்கிட்டா, அப்புறம் அவன் வந்து எப்படி தமிழர்களை இங்கே ஒரு பெரும்பான்மை சமூகம் இந்த அதிகாரத்துக்கு வருவது எப்படி அனுமதிப்பான்? அப்புறம் நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் இவ்வளோ உங்களை பாடம் எடுத்து சொல்லிட்டு இருக்கேன், 4 IG இருந்தால், 4 IG யார் இருந்தா? நீங்கள் சென்னையில் 2 அடிஷனல் கமிஷனர் யார்? அப்புறம் அவனுக்கு கீழே DIG-ஆ DC-ஆ எல்லாண்டாவா எப்படி எங்களை நியமிப்பாங்க?
உள்ளங்க ஆர்எஸ்எஸ் சங் பரிவார கும்பல் என்ன சொல்ல போனா குறிப்பிட்ட உயர் ஜாதி உயர் சாதி சொல்ற அப்புறம் நீங்க விழா போட்டு சாதி பிளட் டெஸ்ட் இதை நீங்க யாருக்கு அழுத்தமா தெரிவிக்கணும் எத்தனை அப்பாயின்மெண்ட் நேரம் சிஎம் கிட்ட கேட்டிருக்கணும் திமுக தலைவர் கிட்ட எத்தனை முறை நீங்க போய் கேட்டிருக்கணும் நான் மூத்த பத்திரிகையாளர் மகிழ்ச்சி பேசிட்டு இருக்கிறேன் நீங்க மூத்த பத்திரிகையாளர் இல்ல 100,000 மக்கள் திரட்டி கோட்டையை முற்றுகிட்டு இந்த உரிமைக்காக போராடுறது யாருங்க இங்கே தமிழர்களுக்கு தமிழ்ச்சாதிகளுக்கு இங்கே உயர்ந்த பதவியில் இடம் இல்லை தமிழ்ச்சாதி எல்லாம் இங்கே வந்து ஃபேன் இல்லாத ஒரு கார் இல்லாத ஒரு இருக்கை இல்லாத இடத்துல உட்காந்து கிடக்கிறான்னு சொல்லிட்டு கோட்டையை நோக்கி 100,000 பேர் மக்களை திரட்டி போராடிருக்கா அப்புறம் வர்றாரு உங்களுக்கு தெரியாதா டிஎன்பிசியில் வந்து தமிழர் அல்லாதவர்கள் வேலைக்கு வரலாம்னு சட்டம் ஏற்றிருக்காங்க அதனால் என் தமிழ்ச்சாதிகளே உள்ள வர முடியல அப்படின்னு சொல்லி போராடுறது யாருங்க வேல்முருகன் தானேங்க அந்த வேல்முருகன் தான் அனைத்து தமிழ்ச்சாதிகளுக்கும் கேட்குறான் இந்த இந்த மண்ணில் பூரியக்கூடிய மக்களுக்கு இந்த நாட்டுடைய கோட்டையில் கோல வச்சுவதற்கு அதிகாரம் இல்லையா நீங்கள் வந்து ஆந்திரா கேடருக்கும் அல்லது கர்நாடகா கேடருக்கும் கேரளா இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் இன்றைக்கி திருவள்ளூர் தொடங்கி கன்னியாகுமரி வரை 15 கலெக்டர் ஒரே கலெக்டர் ஒரு மலையாள சமுதாயத்தை சேர்ந்தவங்க நியமிக்கிறீங்க கடந்த காலங்களில் விட இந்த காலம் அதிகமாக இருக்குல்ல இந்த ஆட்சி கடந்த காலம் ஜெயலலிதா ஆட்சியில் இருந்து அதை நான் போய் சண்டை போட்டேன் அப்புறம் ஏடிஜிபி ராஜேந்திரனும் லத்திகா சரணம் என்னை கூட்டு என்னங்க அவங்க பிரச்சனை அம்மா மேடம் கேட்க சொன்னாங்க அப்படின்னு என்கிட்ட கூட்டு கேட்டாங்க நான் பட்டியலில் கொடுத்தேன் அதுக்கு பிறகு சில மாற்றி தமிழர்கள் நியமிச்சாங்க சரி அப்படி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நியமிக்கணும்ல நீங்க போய் நீங்க அதற்கான அதை நியமிக்கலன்னா நான் போராட்டம் அறிவிச்சிருக்கேன் அதனால நான் போராடிக்கிறேன் கடந்த எடப்பாடி அரசுலையும் கோட்டையை நோக்கி போராடுறேன் இந்த அரசுலையும் சட்டமன்றத்தில் போராடுறேன் போராட்ட அறிவிப்பு வெளியிட்டு இருக்கேன் இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அல்லது டேட்டாஸ் எடுக்கணும் இங்கே தமிழ்ச்சாதிகளுக்கு உரிய இடத்தை உரிய பதவிகளை நிரப்பணும் நீங்க தமிழர்களுக்கு என்ன தகுதி இல்லையா திறமையா இல்லையா அப்படின்னு கேட்கறதே நான் தானே இன்னைக்கு செப்டம்பர்ல இந்த இடஒதுக்கீடு போராளிகள் உயிரிழந்த இந்த தினத்தில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சி முன்னெடுக்குன்னு அறிவிச்சிருக்கேன் உங்களை போன ஒரு பத்திரிகையாளர் கட்டாயம் பாட்டாளி கட்சி நடத்திய போராட்டத்தில் உங்களுக்கு அழைப்பு கொடுத்தால் நீங்கள் கலந்து கொள்வீர்கள் என்றால் ஆமாம் சமூக நீதி போராட்டத்தை மறுத்து ராமதாஸ் ஐயாவோ என் தமிழ்ச்சாதிகள் யார் அழைத்தாலும் எனது தமிழ்ச்சாதி மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான உயர் பதவிகள் வேலைவாய்ப்பு உரிமைகள் கல்விக் கூடங்களை உரிய கல்வி படிப்பிற்கான இடம் கேட்டு என் மக்கள் யார் போராடலாம் அவர்களோட கைகோர்க்க நான் தயாராக இருக்கின்றேன் இதில் என்ன எனக்கு ஈகோ கிடைக்க அப்போ என்னுடைய வள்ளிங்க என்னுடைய வள்ளிங்கிருந்த ஒரு சூழலை நான் வாழ்கிறேன் இது என்னுடைய மண்ணு திருவள்ளூர் இந்த மாவட்டத்துடைய முதன்மை பகுதி ஆந்திராவுடைய எல்லைப்பகுதி இதனுடைய கலெக்டரில் தொடங்கி கன்னியாகுமரி வரை நான் தமிழக அரசு உறுதிக்குழு தலைவராக ஆய்வு செய்ய போற 15 கலெக்டர்ஸ் மலையாளியா இருக்கிறான் சார் இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் கொந்தளிப்பு நியாயமானதுங்க இது அதுக்குதான் நான் சொல்றேன் அதுல தமிழனின் கோபம் ஒரு 5 கலெக்டர் முக்குளத்துல போடு ஒரு 5 கலெக்டர் தாழ்த்தப்பட்ட மக்களை போடு ஒரு 3 கலெக்டர் வன்னியரை போடு ஒரு 2 கலெக்டர் மத்த பிற்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகங்களை போடு சிறுபான்மை இஸ்லாமியர்களை போடு கிறிஸ்தவர்களை போடு இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா நீங்க இவ்வளவு டேட்டாஸை எடுத்துட்டு போய் அவங்களுக்கு தகவலா சொல்றீங்க சட்டமன்றம் சொல்றாங்க ஆனால் இன்னமும் அதிகாரிகள் தான் வழிநடத்துறாங்க அதிகாரிகள் ஆட்சிகளா தான் நடந்துருக்கு ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு இது கொண்டு போனாலும் போய் சரியா போய் கல்வியாக மாட்டேங்குது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற சட்டமன்றத்திலே பேசி டேட்டாவை நான் பேசுறேங்கன்னு சொல்றேன் அப்ப நீங்க புரியல 100,000 மக்களை திரட்டி பேசுறேன் உளவுத்துறை 100,000 மக்களை திரட்டி வேல்முருகன் எதுக்காக கோட்டை அப்படின்னு ரிசல்ட் கொண்டு போய் சிஎம்ட கொடுக்கும்ல கொடுக்கணும்ல கொடுத்ததுக்கு ஒரு தீர்வு காணும் வரல இல்ல வரல அதுதான் கேள்வி கேட்கறேன் சரி இப்ப சென்னையில நான் கேட்கிற ஒரு கமிஷனர் 2 அடிஷனல் கமிஷனர் ஒரு 2 அடிஷனல் டிராபிக் அடிஷனல் கிரைம் ஹெட் குவார்டர் சிபிசிடி இப்படி உயர்ந்த பதவிகள் இருக்கு ஒருவர் கூட என் தமிழ்ச்சாதியை சேர்ந்தவர்கள் குறிப்பாக நான் சொன்ன இந்த எம்பிசி 10.5% கேட்டமே இந்த சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு இல்லை அதே மாதிரி என் தமிழ்ச்சாதியை சேர்ந்தவர்களுக்கும் இல்லை எங்கேயோ 1-2 தான் இருக்கு இது எப்படிங்க நியாயமாகும் இது இது ஒரு அநீதி இல்லையா என்ன ஒரே சமூகம் உங்களுக்கு ஆட்சியாளர்களுக்கோ இல்லை பியூரோக்ரசிக்கோ வேண்டப்பட்ட சமூகம் தான் தமிழ்நாட்டுடைய எல்லா உயர்ந்த பதவிகளும் அமரணுமா இதை கேட்கறதுக்கு ஆள் இல்லையா சரி இது நாங்கள் கேட்டு இந்த உரிமையை எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டால் இங்கே பாருங்கள் 10.5% கொடுத்தா வன்னியர்கள் அவ்வளோ பேர் வந்துருவாங்க நீங்கள் உடனே போய் கேளுங்க உடனே நீங்கள் கேளுங்க இப்படி இது இது அரசியல் இல்லைங்க நான் வந்து சமூக நீதி என்று சொன்னால் இந்த மண்ணில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் சமமாக கிடைக்க வேண்டும் சமூக நீதியுடன் கிடைக்க வேண்டும் என்பதா என்னுடைய வேண்டுகோள் ரைட் இன்னமும் நம்புறீங்களா தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இதை செஞ்சு கொடுப்பாரு எனக்கு நம்பிக்கை இருக்கு எனக்கு நம்பிக்கை அவங்க அப்பா கிட்ட கொடுத்து மருத்துவர் ராமதாஸ் ஐயா உள்ளிட்ட அந்நியர் தலைவர்கள் சென்று கேட்டபோது கொடுத்தாங்க இப்போ நான் மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர்கிட்ட சில பிரச்சனைகளை நான் குறித்து பேசிய போது அதை செய்து கொடுத்துருக்கிறாரு செய்து கொடுக்கணும் என்று தான் நான் வலியுறுத்துறேன் அதுக்காக தான் இப்படி கரண்டியாக கத்துறேன் வேற யாரு நான் கத்துறேன் இல்லை அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது லத்திகா சரண் உள்ளிட்டோர் கூப்பிட்டு கேட்டாங்க ராஜேந்திரன் உடனே அந்த அம்மா சில மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க ஆனால் இதை நீங்கள் வந்து இன்னைக்கு ஆட்சி தொடங்கியதுலேருந்தே இது ஹைலைட் பண்ணியிருக்கீங்க பண்ணியிருக்கேன் இப்போ நான் அமெரிக்காவிலேருந்து வந்த உடனேயே இந்த புதிய தலைமுறை என்கிற ஒரு தனியார் தொலைக்காட்சியினுடைய பேட்டிக்கு பிறகு முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து என்னை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார்கள் நீங்கள் என்னென்ன சொல்ல வரீங்க என்ன உங்களுக்கு என்ன எங்கெங்கே யாராவது இருக்கிறாங்க அப்படின்ற
விவரங்கள் யாருக்கு போடலை, யாருக்கு அந்த கிடைக்க வேண்டிய வாய்ப்பு எப்படி பறிபோயிடப்பட்டிருக்கு, அதை எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பார்ப்போம். அப்போ வந்து இங்கே கேட்டால் தான் எதுவுமே கிடைக்கும். சரி, கிடைக்கலன்றதை போய் முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போனோம். அதுக்கு சட்டமன்றத்தை நான் பயன்படுத்துகிறேன், மக்கள் மன்றத்தை பயன்படுத்துகிறேன், உங்களை போன்ற ஊடகங்களில் எங்களுடைய வழிகளை சொல்கிறோம். பார்த்துட்டு நேற்றுக்கு முதலமைச்சர் அலுவலகத்தில் இருந்து கூப்பிட்டு என்னோட பேசினாங்க. அதேமாதிரி சி உளவுத்துறையிலேருந்து கூப்பிட்டு என்னை கேட்டாங்க, என்னங்க காவல்துறையில் யாருமே இல்லை இல்லைன்றீங்க, அப்போ உங்கள் வன்னியர்கள் தான் யார் இருக்கா இல்லை தமிழ்ச்சாதிகள் தான் யார் இருக்காங்க சொல்லுங்கள் அப்படின்னா, அப்போ அவர்கிட்ட நான் சொன்னேன், ஏ தமிழ்நாட்டில் இன்றைக்கி இந்த பதவிகள்லாம் இருக்குது, யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க, எத்தனை இன்றைக்கி அதர் ஸ்டேட் எஸ்பி இருக்கிறாங்க, எத்தனை தமிழர்கள் எஸ்பியாக இருக்காங்க, எத்தனை கலெக்டர் இருக்காங்க, அதில் எத்தனை பேர் தமிழர்கள் இருக்கிறாங்க, மீதி இப்போ நீங்கள் ஆந்திரா கேடுற ஐஏஎஸ் கலெக்டர், மலையாள கலெக்டர், கர்நாடகா கலெக்டர், உத்தரப்பிரதேச கலெக்டர், பீகார் கலெக்டர், அப்போ இங்கே இந்த மண்ணின் மக்கள் அவங்களே எடுக்க முடியும் சார், உரிமைக்காக போராடுற உங்ககிட்ட ஏன் கேட்கணும் அவங்க, இல்லைங்க எடுக்க முடியும் அவங்க என்னுடைய ஆதங்கம், நான் இப்போ கூட்டணி கட்சியில் இருந்துக்கிட்டு பேசுகிறேன் அப்படிங்கிறதால குறைந்தபட்சம் என்னை கூப்பிட்டு உங்கள் ஆதங்கம் எங்களுக்கு புரியுது சொல்லுங்க, நாங்கள் முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போகிறோன்னு சொல்கிறாங்க, அது கொண்டு போய் நடைமுறைப்படுத்துங்க அப்படின்றத என்னுடைய வேண்டுகோள். ஓகே, ஒரு நான் கேட்குறேன், நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பல்கலைக்கழகங்களில் இந்த பெரும்பான்மை தமிழ்ச்சாதிகள் எத்தனை பேர் விசியாக இருக்கான், இன்னைக்கு அஞ்சு விசியை போடலை, எதுக்கு போடலை, கவர்னர் ஏன் போடாமல் இருந்தார், அவர் சார்ந்த முன்னேறிய சமூகத்தை சார்ந்தவரை போகணும்னு விரும்புகிறாரு, இப்போ இதாங்க நடக்குது. அப்போ நீங்கள் வந்து டெல்லியில் உட்காந்துக்கிட்டு அவங்க ஒரு சாதிக்கு மட்டும் இந்திய நாட்டுடைய தூதராக நியமிப்பாங்க, 172 நாட்டில் ஒரு நாட்டு கூட ஒரு ஓபிசி கிடையாது, ஒரு எஸ்சி கிடையாது, 172 பேரும் ஒரே சமூகத்தினர். உச்சநீதிமன்றத்தில் இப்போ 60 நீதிபதி இருக்காங்கன்னா 60 நீதிபதியில் 50 நீதிபதி ஒரே சமூகம், என்னங்க நாடு இது, அவங்களுக்கு கொஞ்சமும் சளைக்காமல் இவங்களும் இந்த வேலையை செஞ்சால் அப்போ நாங்கள் எங்கே போகிறது, விளிம்பநில மக்கள் நாங்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் முதல் தலைமுறை கல்வி பெறுகின்ற நாங்கள் எங்கேயே போய் ஒரு எஸ்பியாக உட்கார முடியும், என் மாநிலத்தில் தான் உட்கார முடியும், நான் முதல் தலைமுறை நான் ஒரு ஐஏஎஸ் ஆகிறேன், ஐபிஎஸ் ஆகிறேன், நான் ஒரு கீ போஸ்ட்டுக்கு உட்காரணும் அப்படின்னா என்னுடைய மாநிலத்தில் நான் உட்காரம் இல்லையா, அப்போ என்னுடைய மாநிலத்துக்கு தகவல் உத்தரப்பிரதேசம் பீகாருக்கும் ராஜஸ்தானுக்கும் மத்திய பிரதேசக்காரங்க கர்நாடகாரங்க தெலுங்குகாரங்க கர்நாடகாரங்க கொடுத்தினாக்கா, ஏ தமிழ்நாட்டில் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவராக எஸ்பியா உட்காந்து கோல வச்சு பண்ணுறது எனக்கு அதிகாரம் இல்லையா, நீங்கள் டிஎன்பிசிக்கு ஒரு பச்சை தமிழ் நாட்டுடைய சேர்பர்சனாக உட்காருவதற்கு தகுதி இல்லையா, ஒரு டிஜிபி சட்டம் ஒழுங்காக ஒரு தமிழ் உட்காருவதற்கு தகுதி இல்லையா, நான் சொன்ன இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ்ச்சாதிகளுக்கு தகுதி இல்லையா, அப்ப இதெல்லாம் நீங்க திருப்பி திருப்பி கொடுத்துட்டே இருப்பீங்க, என் தொப்புள் குடி உறவுகளான என் தாய் தமிழ் உறவுகளுக்காக தான் பேசுறேன். இந்த ஆட்சியின் அச்சாணியில நீங்களும் ஒருத்தர், அச்சாணியான நீங்க இதற்கு என்ன அழுத்தம் கொடுக்க போறீங்க, அப்புறம் திருப்பி திருப்பி இப்படி இல்ல இல்ல அழுத்தம் ஃபோர்ஸ் இல்லைன்றாங்க, உங்க அழுத்தம் ஃபோர்ஸ் இல்லைன்றாங்க, ஆர்ட்லரி பீரிங்களை எடுத்துட்டு போக முடியும் ஸ்போர்ட்ஸ் தான், அப்புறம் உங்களை போட்டு ஸ்போர்ட்ஸ் நாங்கள் இந்தியாவோட 4வது தூண் நீங்கள் தான், அப்புறம் உங்ககிட்ட தான் ஒவ்வொரு தொலைக்காட்சியில் ஒவ்வொரு பத்திரிகையில் உட்காந்து கரடியாக கத்துறோம், சட்டமன்றம் கிடைக்கும் டிமாண்ட் பண்ணுங்க, இடிக்கிறேன் டிமாண்ட், நான் என்ன 50 எம்எல்ஏ வச்சிருக்கேன், உங்களுக்கு அழுத்தம் கொடுங்க சார், நான் என்ன 50 எம்எல்ஏ வச்சிருக்கேன், அழுத்தம் கொடுங்க, ஆமாம் என்ன நான் 50 எம்எல்ஏ வச்சிருக்கேன், நீங்கள் நிறைவேற்றலாம் நாளைக்கு உங்கள் ஆட்சியை கோத்துரும் அழுத்தம் கொடுக்க முடியுமா, பேசுறீங்களா ஏதாச்சும், இதாங்க அழுத்தம், ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு மக்கள் ஊடக 4வது தூணாக இருக்கிற பத்திரிகை ஊடகத்துறையின் சார்பாகத்தான் அரசின் கவனத்திற்கு சில செய்திகளை கொண்டு போக முடியும், அதை கொண்டு போயிட்டு இருக்கிறேன், சட்டமன்றத்தில் மக்கள் தேர்ந்தெடுத்து வாக்களித்து சட்டமன்றத்துக்கு அனுப்பியிருக்காங்க, சட்டமன்றத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு சமூக பிரச்சனையும் ஒவ்வொரு மக்களுடைய பிரச்சனையும் அடித்தளத்து மக்களுடைய பிரச்சனைகளை குறித்து நான் தாங்க பேசுகிறேன், நீங்கள் வேங்க வகையில் குறித்து எந்த பிரசாதி தமிழ் பேசினா நான் தான் பேசியிருக்கிறேன், பரந்துரை பற்றி எந்த பிரசாதி தமிழ் பேசுனா நான் தான் பேசுகிறேன், என் மீனவர்களுடைய அதானி துறைமுகத்து குறித்து யார் பேசுனா நான் தான் பேசுகிறேன், திமுக கூட்டணி உதயசூரிய சின்னத்தில் இன்றைய வேல்முருகன் தானே இன்றைக்கு குரலற்ற மக்களின் குரலாக சட்டமன்றத்தில் ஒழிக்கிறேன், அதனால தான் இன்றைக்கி முன்வரிசை தலைவர் இருக்கிற திமுகவுடைய அமைச்சர் பெருமக்கள் என் மீது கோபப்படுகிறார்கள், கூட்டில் இருந்து கொண்டு எங்கள் சின்னத்தில் நின்று எங்கள் அரசியலை விமர்சனம் பண்ணுகின்றன என்று கேட்கிறார்கள், ஆனால் கலைஞர் அவர்கள் அதை பெருந்தன்மையோடு எடுத்துக்கொண்டு அதை குறித்து தீர்வை நோக்கி என்னை அழைத்து பேசுவார்கள், இங்கே அது நடைபெறவில்லை என்கிற ஆதங்கத்தை தானே உங்கள் போன்ற ஊடகங்களிலே சொல்றேன், சிஎம்ஓ ஆஃபீஸ்ல இருந்து வந்த போனோ ஐபில இருந்து வந்த போனுமே உங்களுக்கு அவங்க செவிசாய்ப்பதாக, ஐபில தமிழ்நாடு இன்டெலிஜென்ஸ் எஸ் வந்ததே உங்களுக்கு வந்து செவிசாய்க்கிறாங்கன்னு நீங்க உணர்றீங்க, கரெக்ட், உணர்றது வந்து கூட்டு பேசியிருக்காங்க, இதற்கான நெட் ரிசல்ட் எனக்கு கிடைச்சாதான் நான் வந்து அதை வந்து ஏத்துக்க முடியும், ரைட். இன்னொரு ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் திரு திருமாவளவன் ஒரு பரபரப்பான ஒரு செய்தி சொல்லியிருக்காரு, ஒரு தலித் ஒருவர் தமிழ்நாட்டில் முதல்வர் ஆக முடியாது, எங்கேயுமே முதல்வர் ஆக முடியாதுங்க, இது வாய்ப்பே இல்லைன்றாரு, அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எப்படி பாருங்கள், அப்படி இல்லை, இங்கே இருக்கிற பிற்படுத்தப்பட்ட எம்பிசி என்று சொல்லக்கூடிய மிக பிற்படுத்தப்பட்ட சாதிகளும் ஆதி தமிழர்கள் என்று சொல்லக்கூடிய தலித் மக்களும் ஒரு சரியான விழிப்புணர்வை பெற்று இங்கு நாம் ஒன்று கூடி, அதாவது 97% ஒன்று கூடி இந்த நாட்டுடைய ஆட்சி அதிகாரத்தை தீர்மானிப்போம் என்கிற ஒரு அரசியல் புரிதல் ஏற்பட்டு ஒரு அரசியல் அதிகாரம் நமது கையை நோக்கி வருகின்ற போது அண்ணன் திருமாவளவன் போன்ற தலித் தலைவர்கள் அல்லது ஆதித்தமிழ் தலைவர்கள் இந்த நாட்டுடைய முதலமைச்சராக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, இல்லை இந்த வார்த்தை எப்படி சொல்கிற பாருங்க, புது அணி கட்டமைக்கணுமா, அப்படி இல்லைங்க, நான் சொல்கிறது பெரும்பான்மை மக்கள் ஒன்று கூடி, பெரும்பான்மை மக்கள் ஒன்று கூடி, ஏன் திருமாவளவன் ஒரு சிறந்த படித்த விவரம் தெரிந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு அரசியல் தலைமையாக இருக்கின்ற போது அவருக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்கும், இப்போ அதேமாதிரி பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற இப்போ நான் திருமாவளவனோட சேர்ந்து பயணிக்கிறேன், அதேமாதிரி இன்றைக்கி தென்மாவட்டங்களில் இருக்கிற புரிதல் உள்ள சில அரசியல் கட்சி தலைவர்கள் இன்றைக்கி திருமாவளவனோட சேர்ந்து பயணிக்கிறாங்க, இஸ்லாமிய சகோதரர்கள் அவர் ஜவஹர்லாவாக இருந்தாலும் எஸ்டிபியாக இருந்தாலும் இந்திய யூனியன் முஸ்லீமுக்காக இருந்தாலும் திருமாவளவனோட சேர்ந்து பயணிக்கிறாங்க,
ஆக இந்த மாதிரியான ஒரு புரிதல்கள் வருகின்ற போது கால ஓட்டத்தில் கால மாற்றத்தில் கண்டிப்பாக இந்த நாட்டுக்கு திருமாவளவன் போன்றவர்கள் முதலமைச்சராக வரலாம். இதைத்தானே 25 ஆண்டுகளுக்கு முன்பாக பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் ஐயா சொன்னார், தலித் பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சிக்கு வந்தால் முதல் 2.5 ஆண்டு காலம் ஒரு தலித்தை நான் முதலமைச்சராக ஆக்குவனாரு. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு கிடைக்கல, ஆனால் மத்தியில் அமைச்சராவதற்கு வாய்ப்பு கிடைத்தது. அதை வந்து ஒரு தலித் ஏழ்மலையும் ஒரு பொன்னுசாமிக்கும் தந்து அன்றைக்கு நான் இருந்த அந்த கட்சி நான் உள்பட அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு அது சாத்தியமாச்சு. அதுபோன்று சாத்தியம் இல்லை என்பதை நான் மறுக்கிறேன். அண்ணன் திருமாவர்களுக்கும் இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கிற பிற தலித் தலைவர்களுக்கும் அதற்கான தகுதிகள் இருக்கிறது, திறமைகள் இருக்கிறது. அவர்கள் இந்த மண்ணின் பூரியகுடி மக்கள், அவர்களை பெரிதொரு சாதிதான் ஆண்டு கொண்டு இருக்கணும் என்று எந்த சட்டம் இந்த மண்ணில் இல்லை. அதனால் பிசி மக்கள், எம்பிசி மக்கள், எஸ்சி எஸ்டி மக்கள், இஸ்லாமிய மக்கள், நீங்கள் எல்லாரையும் சேர்த்து சொல்றீங்க, எல்லாரும் ஒரு அணியில் வருகின்ற போது ஒரு சுழற்சி முறையில் இந்த நாட்டில் அரசியல் மாற்றம் ஏற்படுகின்ற போது அண்ணன் திருமாவளவன் போன்ற மிகச்சிறந்த அரசியல் ஆளுமைகள் அல்லது டாக்டர் அன்புமணி போன்ற, வேல்முருகனை போன்ற தமிழ் சமூகத்தில் இருக்கிற எண்ணற்ற தமிழ் ஆளுமைகள் இந்த நாட்டின் முதலமைச்சராக வருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு. அதில் ரொம்ப முக்கியமா பட்டியல் சமூக மக்கள், தலித் மக்களும் வன்னியர் மக்களும் சேர்ந்து மறுபடியும் சேர்ந்துதானே இருக்கிறாங்க. இப்ப வேல்முருகன் வன்னியர் சமூகத்தில் பிறந்திருக்கிறான், நான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் வாழ்ற அனைத்து மக்களுக்குமான கட்சி செய்கிறேன். கட்சி செய்கின்ற போது அண்ணன் திருமாவளவன் என்னை வாஞ்சோடு என்ற இளவல் என்று அழைத்து அன்பு பாராட்டுறாரு. அந்த செய்தியை கோடி லட்சக்கணக்கான தலித் மக்கள்கிட்ட போகுது. நான் நூற்றுக்கணக்கான தலித் கிராமங்களுக்கு போகும்போது எனக்கு அவ்வளவு பெரிய ஒரு அன்பும் ஒரு வரவேற்பும் கிடைக்குது. ஆனால் காலப்போக்கிலே பாமக விடுதலை சிறுத்தைகள் அல்லது இங்கே இருக்கிற அருந்தியர்கள், அங்கே இருக்கிற கொங்கு கவுண்டர்கள், தென் மாவட்டத்தில் தேவேந்திரகுல வேளாளர்கள், முக்குளத்தோர்கள் அல்லது நாடார்கள், இது பகைமையாகவே நாங்கள் இருக்கணுமா? ஏன், நாங்கள் ஒரு அண்ணன் தம்பிகள், ஒரே இனம், ஒரே மண், ஒரே மொழி, ஒரே பண்பாடு, ஒரே கலாச்சாரம் கொண்ட ஒரு மக்கள். இந்த சாதிய முரணின் ஊடாக நாங்கள் ஆண்டாண்டு காலமாக பிரிந்து கிடக்கணுன்ற அவசியம் இல்லையே. ஒரு சரியான வேல்முருகனுக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு புரிதல் போன்று பிரிதொரு இந்த மண்ணில் வாழ்கின்ற வன்னியர் மக்களுக்கும், முக்குளத்தூர் மக்களுக்கும், நாடார் மக்களுக்கும், தேவேந்திரகுல மக்களுக்கும், கொங்கு சமுதாயத்தை சேர்ந்த கவுண்டர் மக்களுக்கும், இந்த மண்ணில் வாழ்கின்ற அனைத்து தமிழ்ச்சாதிகளுக்கும் ஒரு சரியான ஒரு புரிதல் ஏற்படுகின்ற போது கண்டிப்பாக இங்கு தமிழ்ச்சாதிகள் பெரும்பான்மை தமிழ்ச்சாதிகள் இந்த மண்ணில் ஆட்சி அதிகாரத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் என்னை பொறுத்தவரை பிரகாசமாக இருக்கு என்றுதான். வியூகம் சரியா அமைத்தால், அதே போல எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து பயணித்தால் நிச்சயம் அண்ணன் திருமாவளவன் முடியாதுன்னு சொல்றத முடிய வைக்க முடியும். முடியும்ன்றீங்க நீங்க, முடியும்னு சொல்லிதானே எனக்கு முன்னேத்தி ஏறாகிறது மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் அவங்களே இப்ப எதிர்எதிர் துருவமா இருக்கு. அது வந்து இப்ப சமீப காலத்துல ஒரு அரசியல் எதிர் துருவமா இருக்கலாம், இது நிரந்தரமா இருக்கும்னு சொல்ல முடியாதுல்ல. ஓகே, நாளைக்கு ஐயா இப்ப ராமதாஸ் வயசாயிச்சு, இப்ப அவருடைய மகன் டாக்டர் அன்புமணி அந்த கட்சி தலைமையேற்று நடத்துறாரு, அவரு ஒரு சரியான புரிதலுக்கு வந்து சரி போதும் நம்ம ரெண்டு பேரும் பங்காளி சண்டை போட்டது, இதுக்கு ஒரு முடிவு கட்டுவோம் அப்படின்னு ஏற்கனவே மருத்துவர் ராமதாஸ் ஐயாவும் திருமாவளவனும் எதிர்ப்புதா இருந்தாங்க. அப்புறம் தமிழ் பாதுகாப்பு இயக்கத்துல கை கோர்த்தாங்க, அப்புறம் அரசியல் களத்துல கை கோர்த்தாங்க. அதுவே நடக்கலாம் இல்ல, நடக்க நான் தான் சொல்றேன், அரசியல நிரந்தர எதிரியும் இல்லை, இங்க நிரந்தர பகையாளியும் இல்லை. அரசியல் எது வேண்டுமானாலும் எப்போ வேண்டுமானாலும் நடக்கலாம், ஆனால் நடக்காது என்று சொல்வதில் எனக்கு உடன்பாடு இல்லை. பாஜகவை கடுமையா எதிர்க்கிறீங்க, நீங்க கடுமையான விமர்சனங்களை வைக்கிறீங்க, திமுகவும் வைக்கிறது, திமுக கூட்டணி, திமுக வாக்குகளை அறுவடை செய்வதே பாஜக எதிர்ப்பு தான். ஆனாலும் கலைஞர் சிலையை ஐயா வெங்கைய நாயுடு வச்சு திறக்கிறாங்க, அதே போல ராஜ்நாத் சிங்கை வைத்து கலைஞருடைய நாணயம் நீங்க கூட அழைப்புதல் கொடுத்துருக்காங்க, நீங்களும் போய் கேட்க போறீங்க, இதை எப்படி பார்க்குறீங்க, என்ன மாதிரி ஒரு அரசியலாக பார்க்கல? இது வந்து இதில் வந்து ஒரு அரசு அரசின் தலைமை அமைச்சரா அல்லது உள்துறை அமைச்சரா அல்லது இந்த நாட்டுடைய நாடாளுமன்றத்தின் தலைவராக இருந்தவர் என்ற அடிப்படையில் பெரிதொரு தமிழ்நாடு அரசு அழைக்கிறது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை எனக்கு உடன்பாடு இல்லை. ஒரு மனிதகுல விரோத அரசை நடத்தி கொண்டிருக்கிற, ஜனநாயகத்தை இன்றைக்கு படுபாதாளத்துக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிற, ஒரு சர்வதிகாரத்தை நோக்கி இந்திய நாட்டை அழைத்து சென்று கொண்டிருக்கிற நரேந்திர மோடியோ அல்லது நரேந்திர மோடியின் தலைமையிலான அமைச்சர்களையோ அழைத்து இது போன்று கலைஞர் சிலை திறப்பு வைப்பது, கலைஞருடைய 100-ஆண்டு விழாவுக்கு அழைத்து சிறப்பு செய்வது போன்ற இந்த செயல்களில் நான் உடன்படவில்லை, அதில் பங்கெடுத்து கொள்ள போவதும் இல்லை. சமீபத்தில் கலைஞர் நம்முடைய கவர்னர் தேநீர் விருந்து கழித்தார், நான் புறக்கணித்தேன். இந்த நாணய வெளியீட்டு கூட நீங்க போலையா? இது கூட நான் போகல, எனக்கு அழைப்பு வந்திருக்கு. கண்டிப்பாக ராஜ்நாத் சிங் அழைத்து திராவிட முன்னேற்ற கழகம் இங்க இவ்வளவு ஒரு மோசமான ஒரு சமூக நீதியை குறித்து நேர் எதிர்கருத்து கொண்டிருக்கின்ற ஒரு பாசிச பாரதிய ஜனதா அரசினுடைய ஒரு இரண்டாம் கட்ட தலைவராக, ஒரு உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய போன்றவர்களை அழைப்பது, அது ராஜ்நாத் சிங் போன்ற ஒரு பாதுகாப்பு துறை போன்ற உயர்ந்த இடத்தில் பிஜேபியினுடைய அகில இந்திய தலைவராக இருந்த உயர்ந்த அதிகாரப்படத்தில் இருப்பவர்களை அழைத்து அரசு ரீதியாக நாங்கள் அவரோடு கை கொடுக்கிறோம், அரசு வேறு கட்சி வேறு என்று அப்போதெல்லாம் விளக்கம் சொல்வதில் கண்டிப்பாக எனக்கு உடன்பாடு இல்லை. சமூக நீதி வழிவந்த திமுக போன்ற கட்சி சமூக நீதியை குழிதோண்டி புதைக்கிற,
சமநீதியை தர மறுக்கிற பாசிச பாரதிய ஜனதாவின் பாரத ஒன்றியத்தின் தலைமை அமைச்சராக இருக்கலாம், அமைச்சர் பெருமக்களாக இருந்தாலும் அவர்களை இவர்கள் இது போன்ற விழாக்களிலே அழைத்து கௌரவிப்பது, உரிய அங்கீகாரத்தை தருவது என்பது கண்டிப்பாக எனக்கு ஏற்புடைய செயல் அல்ல. நாளை அந்த நிகழ்ச்சியை நான் புறக்கணிக்கிறேன். சமூக நீதி அரசா இல்லையா இது? எது இந்த அரசு? ஸ்டாலின் அரசு, கலைஞர் வழி வந்த அரசு, சமூக நீதி அரசு என்கிற நம்பிக்கையில் தான் சமூக நீதிக்கான கோரிக்கை நாங்கள் முன்வைக்கிறோம். சரி, இப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் சொன்ன இத்தனை விடயங்களின் பிரச்சனைகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தீர்த்து சமூக நீதி அரசாக இது வழி நடத்துவார் என்கிற நம்பிக்கையில் தான் இதுவரையில் நான் திமுக கூட்டணியில் தொடர்கிறேன். ஒருவேளை இந்த சமூக நீதிக்கு ஆபத்து வரும், இந்த சமூக நீதியை குறித்து எங்களுடைய இந்த குரல்கள் எல்லாம் வெறும் கூக்குரலாக மாறும், இது குறித்து நாங்கள் எதுவும் பொருள்படுத்த மாட்டோம் என்கிற நிலையை திமுக எடுக்கும் என்று சொன்னால், அப்போது வேல்முருகனும் சமூக நீதி சார்ந்து அந்த கூட்டணியில் இருப்பவர்களும் எடுக்க வேண்டிய முடிவை குறித்து பிரிதொரு காலத்தில் உங்களுக்கு தெரிய வரும். கசப்புகள் கூடிக்கிட்டே இருக்கா நாளுக்கு நாள்? கசப்புகள் இல்லை, உங்களுக்கு தெரியுங்க என்னுடைய கேரக்டர் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும். என்னுடைய நேருக்கு நேராக சொல்லிடுவீங்க. ஆமாம், என்னுடைய மனோபாவம், என்னுடைய சுபாவம் என்பது எந்த ஒரு பெரிதொரு மக்களுடைய பிரச்சனைகள், பெரிதொரு சமூக மக்களுடைய நியாயமான கோரிக்கைகள் என் கவனத்துக்கு வந்தால் அதை உடனுக்குடன் சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் உங்களை போன்ற ஊடகங்களிலும் எடுத்து சென்று அரசின் கவனத்தை ஈர்ப்பது என்னுடைய வழக்கம். அதை நான் செய்து கொண்டிருக்கிறேன். அதை தீர்ப்பதும் தீர்த்து அந்த மக்களுடைய வாக்குகளை பெறுவதும் அல்லது அரசியல் அடுத்த கட்டத்தை நோக்கி தொடர்ந்து இந்த ஆட்சி தக்க வைத்துக் கொள்வதற்கான அந்த பணிகளை செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஆட்சி அதிகாரம் கையில் இருக்கிற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தான் முடிவு செய்ய வேண்டும். நான் முடிவு செய்கிற இடத்திற்கு இன்னும் வரவில்லை. ஒருவேளை இதுக்கு வேல்முருகனை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொண்டு பெரும்பான்மையாக வாக்களித்து வேல்முருகன் இந்த நாட்டுடைய ஆட்சி அதிகார கட்டில் இருக்கிறார் என்று சொன்னால் இந்த நாட்டில் எந்த ஒரு பிரிதொரு மக்களுக்கும் எந்த ஒரு தீங்கும் எந்த ஒரு பின்னடைவும் சந்திக்காத ஒரு நேர்மையான நியாயமான சமூக நீதியும் கூட சமநீதியிலும் கூட அனைத்து மக்களுக்குமான ஒரு அரசாக இந்த மண்ணின் பூர்வீகுடி மக்களையும் தமிழ்நாட்டை தாயகமாகின்ற தமிழ் மக்களின் கல்வி, வேலைவாய்ப்பு, உரிமை, பொருளாதாரம், வணிகம், முதலீடு, மீன்பிடி உரிமை, தொழிலாளர் உரிமை, மாணவர் உரிமை போன்ற அனைத்து பிரச்சனைகளிலும் அனைத்து மக்களுக்குமான ஒரு சமமாக ஒரு மிகச்சிறந்த ஒரு அரசை என்னால் நடத்த முடியும் என்கிற நம்பிக்கையில் தான் ஒரு அரசியல் கட்சி நடத்திட்டு இருக்கேன். ஆக நான் இந்த அரசியல் அதிகாரத்தில் அமர்கின்ற போது நீங்கள் இதற்கான கேள்விகளை எழுப்பினால் அதற்கூடான பதிலை எங்களால் தர முடியும். பெரிது ஒரு அரசு இருக்கிறது, அந்த அரசில் ஒரு டைமிங் என்று சொல்வார்களே, ஒரு தேர்தலுக்கான ஒரு கூட்டணி அல்லது தேர்தல் உடன்படிக்கை இருக்கிற ஒரு வேல்முருகனை அந்த கட்சி எடுக்கிற துணை முதலமைச்சரை குறித்தும் அல்லது அந்த கட்சி எடுக்கிற சமூக நீதி குறித்தும் அந்த கட்சி டெல்லியில் இருக்கிற ஒன்றிய அமைச்சர்களை அழைப்பது குறித்தும் நீங்கள் பதில் சொல்லுங்கள், நீங்கள் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கறது என்பது ஏற்புடையதல்ல. நீங்கள் தான் அவங்க பலம் சார், அச்சாணி சார், எல்லாரும் அவங்க சொன்ன அச்சாணியில் நீங்கள் ஒரு அச்சாணி, அதனால உங்கள்கிட்ட கேட்குறேன். அதே சொல்கிறீங்க, நன்றி. அவரே சொல்லியிருக்காரு அச்சாணி, அச்சாணியாக அவர் எல்லா கூட்டணி கட்சியும் சேர்த்து சொல்லியிருக்காரு. வேல்முருகனை அச்சாணியாக திமுக நினைத்திருந்தால் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு இடம் கொடுத்துருப்பாங்களே. அவர்கள் இன்னும் நினைக்கவில்லை என்று நான் கருதுகிறேன். ரைட், நேர்களே புரிந்து கொள்வார்கள் நீங்கள் என்ன மனநிலையில் இருக்கீங்க அப்படின்ட்டு. மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நேரம் கொடுத்து பேசியதுக்கு நன்றி வேல்முருகன். மிக்க மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம்.